நினைவு நாள். இதை வந்து இதை சொல்லும் போது எனக்கு இதை எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தாக்க, அவருடைய சிட்டியும் டி ஜானகிராமனும் சேர்ந்து எழுதிய நடந்தாய் வாழி காவேரி என்ற புத்தகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்றது. அது முக்கியமான வந்து நரசையாங்கிறவர், நரசையா சிட்டியோட நெருங்கிய உறவினர், அவரை பத்தி அவர் கொஞ்சம் சொல்லுவார். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த குழியும் மீட்டிங்கை பத்தி சொன்னோம். இந்த விருட்சமும் குழியும் சேர்ந்து இது நடத்துற மூணாவது கூட்டம். தனித்தனியா இந்த குடிகமும் விருட்சமும் நீ இலக்கிய கூட்டங்களை தொடர்ந்து ஒரு வருஷமா, ஒரு வருஷத்துக்கு மேல நடத்தி கொண்டு வருது. விருட்சம் அதாவது குழிகம் வந்து வாரத்துக்கு ரெண்டு கூட்டம் நடத்துறது, விருட்சம் வந்து வாரத்துக்கு ஒரு கூட்டமும் மாசத்துக்கு ஒரு ரெண்டு கூட்டமும் நடத்துறது. இது தொடர்ந்து நடத்திட்டு வரும்போது இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தணும்னு தோணுச்சு. அதுக்கு வந்து முதல்ல சா கந்தசாமி அவர் கூட்டம் நடத்தினோம், அப்புறம் கி ராஜநாராயணுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இப்ப இது மூணாவது கூட்டம் இதை நடத்துறோம். தொடர்ந்து இது மாதிரி கூட்டங்களை நடத்த போறோம். இப்ப வந்து சிட்டியை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எடுத்துட்ட அது முன்னாடி எழுதியிருக்கிற விஷயங்கள் தான். அது சித்தி வந்து பேக்கோ சுந்தரராஜன் தான் சித்திங்கிற பேரு, மணிப்புடி எழுத்தாளர் அவரு. ஒரே ஒரு சமயம் சந்தர்ப்பத்துல விருட்சம் நாங்க நடத்தின கூட்டத்துக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி விருட்சம் லிட்டரரி கூட்டத்துக்கு வந்து சிட்டி வந்து பேசியிருக்கார், அதை பேசியிருக்கார். அப்புறம் நரசையாவும் வந்திருக்காங்க அவங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த சமயத்தில் சிட்டி வந்து அவ்வளவு தூரம் வந்து எங்கேயோ பிரசன்னர் இல்லைன்னு வந்திருப்பார் நினைக்கிறேன். அங்கேயும் வந்து இந்த ட்ரிப்ளிகேட் நடத்துற கூட்டத்துல சின்ன இடத்துல அந்த கூட்டத்துல வந்து அவர் பேச வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அப்ப இப்ப அவரை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். சித்தி என்கிற பேக்கோ சுந்தரராஜன் 1930களில் இருந்து சிறுகதை, கவிதை, விமர்சன கட்டுரைகள், வரலாற்று நூல்கள் எழுதியுள்ளார். ஆராய்ச்சியாளர்களுக்கு தகவல் தரும் அரங்கம் என்ற அமைப்பை நடத்தினார். அன்னி மந்தாரை, தாழை பூத்தது ஆகிய சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். இவர் கூபாராவுடன் இணைந்து எழுதிய கண்ணன் என் கவி, பேசு மணியுடன் இணைந்து எழுதிய அதிசய பிறவி வாரா வரலாறு, சோ சிவபாத சுந்தரத்துடன் இணைந்து எழுதிய தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறும் வளர்ச்சியும், தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் போன்ற நூல்கள் முக்கியமானவை. மணிக்கொடி எழுத்து சங்கிலியின் கடைசி கன்னியான சிப்பி 97 வயதில் காலமானார். 97 வயது வரைக்கும் இருந்தார் அவர். இப்ப வந்து வழக்கம் இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல்ல நரசையா எழுத்தாளர், மூத்த எழுத்தாளர் நரசையா அவர்கள் சித்தியை பத்தி பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப பேரை பார்க்குறேன், எஸ்பெஷலி உமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் பார்க்குறேன். எனிவே இட்ஸ் ஸோ நைஸ். அதுமே முதல்ல நான் அழகு செங்கருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சிட்டி ஜானகிராமனை பற்றி ஒரு மீட்டிங் வைக்கணும்னு அவருக்கு தோணுனதே பெரிய சமாச்சாரம். அது அழகு செங்கருக்கு தான் தோணும், ஏன்னா அவர் முதல்லேருந்து இந்த மாதிரி காரியம்லாம் நிறைய செஞ்சிட்ருக்கார். அது வேணுக்கு நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன வேணு ஆல்வேஸ் டேக்ஸ் லீட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். இதில் ஒரு விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு அஃப்கோர்ஸ் ஜானகிராமனுடைய நூற்றாண்டு விழான்னு வச்சுக்கலாம், அது ஒன்று. நம்பர் ஒன், நம்பர் டூ, சிட்டியனுடைய பாசிங் அவே டேட். இன்னைக்கு எனக்குள்ளேயே ஞாபகம் இருக்குன்னு நல்லா அவர் போனப்போ 2006ல், அதுக்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவருடைய 97th பர்த்டேக்கு போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். அது ஏப்ரலில், வித்தின் 2 மந்த்ஸ் ஹி பாஸ்ட் அவே, நான் ஜஸ்ட் அபவுட் 2 மந்த்ஸ் லேட்டர். அப்போ நான் அந்த டாக்டர் கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, இவருக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் திடீர்னு காலமாயிட்டார்னு கேட்டேன். வேணு யூ மே ரீகால், அந்த டாக்டர் டோல் மீ ஹி ஹஸ் டிசைடட் டு கோ அப்படின்னார். அதாவது ஈவன் சிட்டி மாமா ஹி ஹஸ் டிசைடட் வென் டு கோ. அது மாதிரி ஒரு ஒரு திடமான மனசு கொண்டவர் அவர். அவர் அவரை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் என்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஸ்லிப்பு கிடைச்சதாவது, அந்த ஸ்லிப்பு வந்து சாது சு யோகியார், எஸ்டிஎஸ் யோகியார் எழுதி கொடுத்தது. அது ஒரிஜினல். இதில் என்ன எழுதியிருக்கனா, யோகி வந்து யோகியார் வந்து சொல்கிறார், சிட்டு பிறந்த உடனே அவருக்கு அவர் கொஞ்சம் இந்த மாந்திரிகம் யோகா எல்லாம் தெரியும், எஸ்டிசி யோகியாருக்கு. அவர் அதுக்கு ஜாதகம் கணிச்சுட்டு சிட்டிக்கு அவர் எழுதுகிறார். அவர் போயிட்டு இல்லையா, போயிட்ருலையே எழுதுகிறார். மகர லக்னம் கும்பவெள்ளி சனி மீனத்தில், மதிபுதன் சூரியன் மேஷம் ராகு மாடு,
பகர் செவ்வாய் மிதுனத்தில் சிம்மம் சந்திரன் மதி கன்னி பொன் குருவாம் தேளே கேது சிகரமுறும் சிட்டியனும் சௌந்தர மன்னன் சிறப்பான ஜாதகத்தின் கோள்கள் சொன்னேன் நிகழ் பராம்பரையின் அருளினாலே நிச்சயமாம் நாள்தோறும் வாழ்க மாதோன்னு எழுதி கொடுத்தார். இது அவர் எழுதி கொடுத்தது அவருடைய ஜாதகத்தை அவர் போயிட்ரியாவே எழுதி கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு மணிமண்டபத்தில் ஒரு தடவை ஒரு மீட்டிங் நடந்த பாட்டு எழுதி தர சொல்லான் சிட்டிய சிட்டி சொன்னார். அப்போ இது மாதிரி எனக்கு யோகிக்க எழுதுறாரு, இது மாதிரி எனக்கு பாட்டுன்னா ஒன்றும் தெரியாது, எனக்கு முக்கினாலும் மோனை வருவதில்லைன்னு எழுதியிருந்தார். முக்கினாலும் மோனை வருவதில்லை, நான் எப்படி போற பாட்டு எழுதுலேன்னு எழுதியார். அதுக்கு அதை வச்சே இவர் யோகியார் சிட்டியை பற்றி ஒரு அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதி அனுப்புறாரு. திருச்சியில மணிமண்டபம் கூட்டத்தில் நடக்கின்ற பாட்டு படிக்கப்படுகிறது. திருச்சி திருக்கூட்டத்தில் கானை திருச்சி திருக்கூட்டத்தில் கானை வளர்த்தரசி அருள் புரிவார் திருவனைக்கால் அம்மையார். மோனை எதுகை வரும் மோனமுடன் ஞானமும் உக்காமல் முனகாமல் முன்பின்னாய் பலவார்த்தை கக்காமல் தேக்கத்தே சிக்காமல் தேதுரும் கான கலை வளரும் கவிதை திருவோக்கும் சிட்டு பிறப்பதென செல்வண்டு பாய்வதென விட்டு கிளப்பு நகைவேந்தன் உலகத்து சிக்கருக்கு சிரிப்பூட்டும் சிரிப்பாளி. அவர் அந்த வார்த்தை யூஸ் பண்றார் சிரிப்பாளின்னு சிட்டிக்கு. சிட்டு பிறப்பதென செல்வண்டு பாய்வதென விட்டு கிளப்பு நகைவேந்தன் உலகத்து சிக்கருக்கு சிரிப்பூட்டும் சிரிப்பாளி வாழ்க்கை நதி கெக்கலியை கிண்டல் செய்தும் கிரிகிரிக்கும் செக்காளி சிட்டியனும் பெயரான் தேனூரும் பாசத்தானன். அவருக்கு அந்த மாதிரி பாசம் ஜாஸ்தியா, எல்லார் மேலேயும் அன்பும் ஜாஸ்தி, எல்லாரையும் அவர் நல்லாவே நடத்திட்டு இருந்தார். வேணுக்கு தெரியும், உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க, யாராவது யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது கூட, யாருன்னு கூட தெரியாது, ஆனா வந்துட்டு போயிட்டு இருப்பான். ஐ யூஸ் டு சே ஆஃபன் டு அங்க ஜானகத்தை, அதாவது சிட்டியனுடைய ஒய்ஃபை பார்த்து எனக்கு பாவமா இருக்கும். ஏன்னா சிட்டி மாமா ராத்திரி ஒரு 7 மணிக்கு ஒரு 5 பேரை கூட்டிட்டு வருவார், சாப்பாடு போறோம் எல்லாருக்கும் அவர் பாட்டுல சொல்லிடுவார். அந்த மாதிரி உடனே ஜானகத்தை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி டைப் ஜானகிராமனே எனக்கு ரொம்ப நாளா முதலேயே தெரியும். ஆனாலும் அவர் டெல்லியில இருந்தப்போ தான் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட், உமாவுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி இப்ப நான் டெல்லிக்கு அதாவது ஆபீஸ் விஷயமா நான் போறப்பெல்லாம் டெல்லி மினிஸ்ட்ரிக்கு போறப்பதெல்லாம் நான் அவங்க கசாண்ட்ரோட அப்பார்ட்மெண்ட்ல போய் அவர் பார்ப்பேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய கடலோடி வந்த புதுசுல 72 உமா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஜானகிராமன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், நீ கரெக்டாக 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து 6 o'clock வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னார். என்னென்ன நீங்கள் வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார். நான் 6 o'clock ஈவினிங் பண்ண அசோகா ஹோட்டலில் தான் இருந்தேன். ஸோ 6 o'clock அங்கே அவங்க வீட்டுக்கு போனப்போ ஒரு 5-6 பேர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஜானகிராமன் இன்னும் காண வரல, என்னன்னு தெரியல. அப்போ உமாலாம் மஸ்ட் ஹவ் பீன் இன்சைட். ஒரு 3 பேர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு, அதில் டாலா ஒருத்தர் உட்காந்துருந்தார் நடுவில். நான் சொன்னேன் ஜானகிராமன் எங்கேன்னு கேட்டேன், இல்லை வெளியில் போயிருக்காரு இப்போ வந்துடுவார்னார். ஸோ நான் கேட்டேன் என்ன விஷயம், ஏதோ 6 o'clock என்னை வர சொன்னார் இங்கே அப்படின்னு. அந்த டாலா இருந்தவர் சொன்னார், கடலோடின்னு ஒரு புஸ்தகம் நரசாயன ஒருத்தர் எழுதியிருக்காரு, அவரை மீட்டிங் பண்ணுறது, அவரை எல்லாரும் மீட் பண்ணுன்னு வர சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் வரணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னார். நான் உடனே சொன்னேன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு. நீங்கள் தான் நரசையானார் இந்த டாலா இருந்தவர். எந்திரிச்சு நின்று சொன்னார், மை நேம் இஸ் ரங்கராஜன், ஐ ரைட் இன் த நேம் ஆஃப் சுஜாதா அப்படின்னு. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் சுஜாதா 1972 ஜானகிராமன் வீட்டு. அந்த மாதிரி ஒரு ஒரு பாசம் ஜாஸ்தியான ஒரு மனுஷன். அதை அவரை பற்றி இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் மற்றவங்க கொடுத்துருங்க, ஏன்னா நிறைய இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் டைம் பொறுத்தாது நமக்கு. அழகேசிங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சுடுறேன். நான் INS விக்ராந்தில் ஃப்ளைட் டெக் சீஃபாக இருந்தேன், ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப். INS விக்ராந்த் மெட்ராஸுக்கு வந்திருந்தது, மெட்ராஸ் ஹார்பருக்கு. எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, நான் சிட்டி மாமாவுக்கு சொல்லியிருந்தேன். 3 பேருக்கு நான் ஏன்னா அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க இதுக்காக பாஸ் வாங்கி வச்சிருந்தேன். அதாவது சிட்டி மாமா, கலாசாகரம் அண்ட் ஜானகிராமன் 3 பேருக்கும் வேணும் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு பார்த்து நாங்கள் வந்தப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சுன்னு போக போகிறோம், அப்போ ஜானகிராமன் இருந்து ஃபோன் வந்தது, வர முடியல நான் 100 நாள் வர்றேன் அப்படின்ட்டார். ஸோ சிட்டி மாமாவையும் கலாசாகரையும் கூட்டின்னு போய் நல்லா பார்த்தாங்க, சுற்றி பார்த்தாங்க விக்ராந்தெல்லாம். ஏன்னா விக்ராந்த் நங்கூரம் பாய்ச்சி நின்னது, போட்டில் போகணும், அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அந்த போட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஏன்னா அப்போ செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருந்தது, மற்ற போட்டெல்லாம் போக முடியாது, ஓன்லி விக்ராந்த் ஸ்பெஷல் போட்டு. இதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்.
அன்னைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி ஜானகிராமன் இன்னைக்கு போக முடியுமான்னு கேட்டார். போகலான்னு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அங்கே போனேன். அப்போ ஹார்பருக்கு போனப்ப பை சம் அன்பார்ச்சுனேட் மிஸ்ஸிங் அந்த போட் ப்ரோக் டவுன், இன்னொரு போட்டு கிடைக்கல. பட் சிவிலியன் போட்டில் நாங்கள் போக முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். 40 மினிட்ஸ் கூட ஜானகிராமன்ட்டு ஒரு முணுமுணுப்பா ஒரு இதோ ஒன்றும் கிடையாது. கடைசியில் போகவே முடியல. திரும்பி வர்றப்ப அவர் ஜானகிராமன் சிம்பிளாக எங்கிட்டு இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருவோன்னு, என்ன கொடுத்து வச்சதுல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அவ்வளோ சிம்பிளாக, அதாவது மென்மைன்னு அவ்வளோ மென்மையான மனுஷன் ஜானகிராமன். ஜமா நல்ல ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, பாடினால் மெய்ச்சல் இருக்குது அப்படின்னு. ஒரு அப்பா வந்து குழந்தைய பற்றி பேசுறேன்னா குழந்தை வந்து அப்பா வந்து பேசுகிற புக்காகவே உமா எழுதியிருக்காங்கன்னு நான் எழுதி. ஏன் சொல்கிறேன்னா அவருடைய அதாவது கரெக்டாக அவரை விமர்சனம் பண்ணது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய மீட்டிங்கில். அவர் அதாவது டெல்லிக்கு போகிறப்போ ஒரு சின்ன பிரிவு உச்சாரம் அவங்க வீட்டில் நடத்தினாங்க. அப்போ லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாங்க, ஜானகிராமனுடைய மனமும் புஷ்பம் போன்றது அப்படின்னார். அதுவாது அந்த மாதிரி புஷ்பம் மாதிரியான மனசை உடையவர் ஜானகிராமன். இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு அழகசிங்கருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வேணு உனக்கும் எனக்கு நல்ல நன்றிகள். உமா தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ வெரி மச். மற்றவங்க பேசலாம். நன்றி நரசையா அவர்களே. மூத்த எழுத்தாளர் நரசையா பேசியது சிறப்பாக இருந்தது. நன்றி அவர்களே. அடுத்தது ரொம்ப சிறப்பு பேச்சாளர் தங்க ஜெயராமன். தன் படைப்பாளர்களையும் பாத்திரங்களாக்கிய நடந்தாய் வாடி காவிரி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த இலக்கிய அமைப்பையும் இணைந்து மணிக்குடி எழுத்தாளர் சிட்டி அவரின் நினைவை போற்றும் விதமாக நடந்தாய் வாழி காவேரி மூளை பற்றிய இந்த உரையாடல் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யும் அதில் என்னையும் பேச அழைத்தமைக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இரண்டு எழுத்தாளர்களுமே நேரடியாக பரிச்சயம்னு கிடையாது. இந்த நூலின் வழியாக அறிந்ததுலாம் நான் வேணும். ஒரு சின்ன தகுதி ஒன்று உண்டு எனக்கு, ஊர் மன்னார்குடி. தற்போது இருக்கும் கிராமம் கீழடையில கிராமம். கீழடையில தீஜாவோட தெரு எங்க முடிஞ்சதோ இருந்து எங்களுடைய தெரு துவங்கும். குடம்புரட்டி ஆற்றங்கிற காவிரியுடைய முதல் குடம்புரட்டியின் ஆற்று வழக்கமா கருப்பூர்னு சொல்லுவோம், விடையல் கருப்பூர், கீழ விடையல், கும்போணத்துக்கு தெக்க. அப்படிதானா ஏதாவது கொஞ்சம். ஆனா நூல்களை படித்த பொழுது நான் வந்து ரொம்ப ஈடுபாடு, குறிப்பா நடந்த வாழி காவேரி இதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒரு 3 சங்கதிகளை நடந்தாய் வாழிங்கிற தலைப்பை பற்றி ஏதாவது ஒரு 1-2 சொல்லலாம். இந்த நூலின் அமைப்பை பற்றி கொஞ்சம், பிறகு இந்த நூலில் காவேரி எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அல்லது காவேரி கரை வாழ் மக்கள் காவேரியை மறுமுனையில் வைத்து தங்களை எடுத்துக் கொண்டார்கள், இப்படி ஏதாவது 1-2 சங்கதிகளை சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளாக முடித்துக் கொள்ளலாம். இந்த காவேரி கரை கிராமங்களையும் அங்க இருக்க மக்களையும் தற்போது, அதாவது தீயா காலத்திலேயோ சித்தி காலத்திலேயோ இல்ல, தற்போது கடந்த ஒரு 50 காலமாக எனக்கு அதுல உள்ள அறிமுகம் அதை வைத்து ஏதாவது 1-2 செய்திகளை என்னால் சொல்ல இயலும். அவங்க மொத்தம் உங்களுக்கு எல்லாம் வாய்த்து அந்த பெரிய வந்து எனக்கு வாய்க்கவில்லை. அது ஒரு பெரிய துரதிருஷ்டம். வந்து கிடக்கிற தண்ணீர், அதாவது ஓடாமல் கிடக்கிற தண்ணியை வந்து தஞ்சை மாவட்டத்துல கிடை தண்ணின்னு சொல்லுவோம். கிடக்கிற தண்ணி, கிடையா கிடக்கிற தண்ணி. சோ கிடக்கிறது கிடப்பு கிடை அப்படின்னா தெரியும் ஒரு இடத்துல.
பத்தி சொல்றது உண்டு. பக்கத்துல திரிஜாவோட ஊரு பக்கத்துல பெரிய ஊரு திருச்சேரின். ஆனா கிடக்குறது இந்த கிடந்த கோலம் அப்படிலாம் சொல்றது அதான் கிடப்பு. இருக்கு இந்த நிற்கிறதையோ இருக்கிறதையோ கிடக்கிறதையோ தவிர்த்து நடக்கிறத எலெக்ட் பண்ணிக்கிறது காவேரின்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு எலெக்ஷன் தான் வந்து அதற்காக அகத்தியரோட மண்டலத்துல இருந்தது நடக்கிறது அப்படின்னு இந்த வளத்தை அது இந்த தஞ்சை மாவட்டத்துக்கு குறிப்பா தீஜாவும் சிட்டியும் வந்து எப்போதும் நாம சொல்றது போல டெல்டா ப்ராப்பர் அப்படின்னு எங்க ஆரம்பிச்சேன்னா கலனைக்கு பிறகுன்னு சொல்லுவோம். அதை ரொம்ப சரியா சொல்றாங்க. வந்து இந்த காவிரியுடைய வரலாறே கலனை கிழக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பண்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லக்கூடிய அவ்வளவு நுணுக்கமா அதை பார்த்து தலைப்பு இது தன்னுடைய கருணையால் காவேரி நடந்து இந்த நாட்டை வளப்படுத்தியது அப்படின்னு. இந்த நடந்த வாழை காவேரினா ஏதாவது நடக்க விட்டு தாம் கொஞ்சம் விளைவி நின்று இப்ப நாம போய் இதெல்லாம் வந்தது குறுக்கிட்டு தடுத்து படுக்கை அணை அந்த அணை இதெல்லாம் பண்றது மாதிரி இல்லாம அதை நடக்க விட்டு அதை நடைய பார்த்து நினைச்சு. ஆனா அந்த புத்தகத்துல ஒரு வரைபடம் இந்த மேப் அதுல கூட காவேரி நடக்கும் வழி அப்படின்னு தான் காவேரி நடக்கும் வழி இத நடக்கும் அதை நடப்புக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நினைச்சு வந்து இத வந்து சொல்றது வணக்கம். ஆனா ஒரு எச்சரிக்கை ஒண்ணு பண்ணணும். இத பல இடங்கள்ல வந்து இந்த நூல்ல வந்து பயணம் யாத்திரைன்னும் அனுபவம் கதைன்னும் இப்படி பல சொற்களால வந்து அதை விவரித்திருக்கார்கள். நம்ம வந்து அதை பாக்குறது என்னன்னா பல சொற்களால் அதை விவரிக்கும் பொழுது பயண நூல்ங்கிற அந்த ஒரே ஒரு அந்த இதுலயே நாம கொண்டு போய் அதை வச்சு அதனும் வெவ்வேறு காவிரண்ட நிலைகளும் வெவ்வேறு. நாம் அதை எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறோமோ அந்த கோணங்களும் வெவ்வேறு. ஆனா பார்க்கிறவர்களும் நிலையை அவ்வப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும். பார்க்கப்படும் பொருளும் என்ன அவ்வப்போது மாற்றிக்கொண்டு வெவ்வேறு நிலைக்குள்ள அது பூந்துப்போம். வெவ்வேறு நிலைக்குள்ள அது பூந்துது நாமளும் வெவ்வேறு கோணத்துல அதை இருந்து பார்க்கிறோம். ஆகினா எப்பதான் இது நமக்குள்ள பிடிபட போகுது அப்படிங்கிற ஒரு இது எப்பவுமே நம்ம வந்து நம்ம நம்முடைய கவனத்துக்குள்ள அதை எப்படி வந்து பிடிபடும் அப்படின்னு வந்து நழுவி போறதும் நாம இன்னொரு நிலைப்பாடு எடுத்து அதை பிடிக்க முயல்றதும் அது இன்னொரு நிலைப்பாடு எடுத்து நழுவி கொள்வதும் இப்படியாகவே வந்து இந்த அந்த நூல் நூலுக்குள்ள அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கடைசியா கூட பார்க்கலாம். அந்த நூலை இறுதி கட்டத்துல கூட வந்து எடுத்த பார்த்தோம் பார்க்கல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டா ஏதாவது தேருமோ என்னவோ அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்திலையும் ஒரு விரக்தியிலையும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. மொத்தம் இது வந்து பொதுவாகவே வந்து நம்ம வந்து அவருடைய பர்செப்ஷன் அது பெர்ஸ்பெக்டிவ் இதுல உள்ள ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். எந்த ஒரு இதையும் நாம வந்து ஒரு நிலைத்த நிலையில நின்று பார்க்க போறதும் இல்லை அதுவும் தன் நிலைத்த நிலையிலிருந்து தன்னை காட்டிக்கொள்ள போறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதெல்லாம் வந்து அந்த நூலுக்குள்ள வந்து ரொம்ப வெளிப்படையா பேசப்படாத ஒரு ரொம்ப 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 ஆழமான சமாச்சாரங்கள்லாம் அதுல இருக்கு. இதெல்லாமே நம்ம இதை பார்க்க போனா ஒரு நேரத்துல என்ன சொல்லுவாரு சிட்டியும் ஜானகிராமனும் சேர்ந்து நூல்ல ஒரு நேரத்துல என்ன பண்ணுவாங்க வந்து ரொம்ப சுதந்திரமா போற காவேரி அப்படின்னு இந்த வண்டலை கொண்டு வந்து இதை வளமாக்கிய காவேரி அப்படின்னு இந்த காவேரியின் சுதந்திரத்தையும்
அதில் கொண்டு வர்ற வண்டலையும் பத்தி இப்பெல்லாம் அதிகமா பேசுறது இல்லை யாரும். அதே கூட வந்து தண்ணியை பத்தி காவேரி நீரை பத்தி தான் பேசுவோம். உண்மையிலேயே இந்த வளத்துக்கு முக்கியமான காரணம் அடிப்படையான காரணம் அது கொண்டு வர வண்டல் தான். அது அங்கங்கே வந்து அணைகளை கட்டி அணைகளை கட்டி அந்த வண்டல் அங்கங்க தேங்கி அது நிக்கிறது நின்று போச்சுன்னா இந்த டெல்டா வந்து எப்படி உருவாகும் கேட்போம். இத வந்து ரொம்ப பூரணமா ஒரு இடத்துல வந்து நூல்ல 186 பக்கத்து ரொம்ப பூரணமா ஒரு இடத்துல சொல்லியிருக்க இந்த வண்டலேக்கு வராத பத்தி இந்த காவேரிப்படை விவசாயிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து இந்த வண்டலை கொண்டு வந்து வளமாக்கிய காவேரி ரொம்ப சுதந்திரமா பாயிற காவேரி அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்பெல்லாம் நாம வந்து சுற்றுச்சூழல் அந்த கண்ணோட்டத்துல வேற மாதிரியா ஒரு இடம் சொல்றோம். ஆனா 1970s அதை பத்தி எல்லாம் பேசலாம் விரிவா பேசப்பட்டவங்க. நம்ம அந்த நூலின் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்றேன்னு சொல்றேன். என்ன சாதாரணமா வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் தான் பாக்குறது எழுதுவார். இது வந்து எல்லாம் நம்ம வந்து வச்சு எழுதுவோம். இந்த அவர் வந்தார், இவர் பண்ணார், இவர் இங்கே இருந்தார், இந்த காய் விழுந்தது, பூ பூத்தது, ஆறு நதி நகர்ந்தது, இப்படிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடோம். படற்கையில் வச்சு சொல்றோம், தண்ணிலையில வச்சு சொல்லக்கூடிய ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று தண்ணியே ஒரு அதில் ஒரு பாத்திரமா ஆக்கிட்டு அதை வந்து அந்த மாதிரி பேசுற பழக்கமும் உண்டு. இதெல்லாம் வந்து இதுல இந்த கதையில வர்ற சில இலக்கிய சம்பிரதாயங்கள் இந்த இலக்கிய இந்த இலக்கிய சம்பிரதாயங்களை பத்தி எல்லாம் வந்து இப்போ நிறைய பேசியிருக்காங்க. நேரட்டாலஜி அப்படின்லாம் நிறைய இருக்கு பத்தி இந்த இலக்கிய சம்பிரதாயங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. நான் இதுல வந்து சொல்ல வர என்னன்னு இந்த நேரேட்டர் கதை சொல்லியே அதுல ஒரு பாத்திரமா ஆகிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 4 பாத்திரம் பிளஸ் 1 அந்த மாதிரி ஒரு டிரைவர் அதெல்லாம் சேர்த்துனா பார்ப்போம்னா ஒரு 5 அப்படிங்கிற 4 கதை சொல்லிகள் தான். கதை சொல்லிகளே தங்களை வந்து பாத்திரங்களா அதில் மாற்றிக்கொண்டு அந்த பாத்திரங்களை பற்றி தாங்களே அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அர்த்தத்தோட நாம நின்றுட்டோம்னா அந்த புத்தகத்தோட ரகசியத்துக்குள்ள நம்ம போக முடியலன்னு அர்த்தம். மேலும் இன்னொரு சமாச்சாரத்தை நான் சொல்லணும், இன்னொரு சங்கை ஒன்று அதில் இருக்கு. சித்தியும் ஜானகிராமனும் தங்களை கதை சொல்லிகளாக மாற்றிக்கொண்டு தாங்களே அதுல பாத்திரங்களாகி கதை சொல்லிகள் பாத்திரங்கள் அதுலேயே தாங்களே பாத்திரங்களாகி தங்களை பற்றியே எல்லோரும் நகைச்சுவையும் தமாஷம் அப்படிமா அதுவும் பேசிக்கொண்டு இப்படியான ஒரு நூல் வந்து சுய எழுது கொஞ்சம் அதிகம் இந்த சில இடங்கள்ல அதெல்லாம் நல்லாவே பார்க்கலாம். நான் அது வந்து அதனுடைய அந்த கான்ட்ரிபியூட்டர் யாரு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இன்னொன்னு என்னன்னா இந்த வெஸ்டர்ன் நேரட்டாலஜியில் வரக்கூடிய இம்ப்ளைடு ஆத்தர் அப்படிங்கிறதும் இதில் ஒன்று உண்டு. இது வந்து வெறும் தாங்களே கதை சொல்லிகள் தாங்களே பாத்திரங்கள் அப்படிங்கிறத இதை பற்றி எழுதுறதுக்கே ஒரு ஒரு ரைட்டர் வேணும். அந்த மாதிரி ஒரு இம்ப்ளைடு ஆத்தர் ஒன்றும் அங்கே இருக்கு. அதையும் நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கணும். ஆக மொத்தம் என்ன பயாலஜி அப்படின்னு ரெண்டு பேர் வச்சுப்போம். இம்ப்ளைடு ஆத்தர் அதாவது அங்க ஒரு ஆத்தர் ஒருத்தர் இருக்கார், அதற்கு மேல கதை சொல்லிகளும் கதை சொல்லிகளா போய் அப்படின்னு இப்படி ஒண்ணு மேல ஒன்னா ஒரு 3 அடுக்கு. அதுதான் அந்த நூலோட அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை, இன்னும் அந்த புத்தகம் அதிகமா இருக்கா, இன்னும் அதிகமா ரசிக்க போகுதா அப்படின்னா நிச்சயமா அப்படித்தான். இது வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வட்டமா வட்டத்துக்குள்ள ஒரு வட்டமா அப்படியே இருப்பானா வந்து ஒரு இடத்துல சொல்ற சரியான தான் கட்டினான்னு என்ன நிச்சயம், பரிகாரம் தான் கட்டவில்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு ஒரு இன்னொரு இடத்துல நீங்க பார்த்துக்கணும். காவேரி வடங்காலே காவேரி வடகரையிலே இருக்கிற ஊரெல்லாம் பார்த்துக்கோனா தெற்கெல்லாம் ஊரெல்லாம் இல்லையா, அந்த ஊரெல்லாம் பார்க்க வேண்டாமா, அதெல்லாம் முக்கியத்துவம் உள்ளது அல்லவா அப்படின்னு ஒரு இப்படி தங்களை அதாவது எழுதுறவர்கள் தங்களை பத்தியே சொல்லுறவர்கள் தங்கள் கதை சொல்லிகள் தங்களை பத்தியே கொஞ்சம் விவரத்தினதில் வச்சுக்கிட்டு அப்படி நகர்றதுக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து ஒரு இம்ப்ளைட் ஆத்தர் இருந்தாதான் நடக்கும், அங்க இன்னொரு ஒரு இது இருந்தாதான் நடக்கும். அப்படியாகவே அதை வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு நம்ம வந்து காவேரியை வந்து இவங்க எப்படி சித்தரித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த காவேரி இப்ப அதெல்லாம் இல்லை, அந்த படித்துறையெல்லாம் இப்ப உண்டா, அதை போல உண்டா காவேரி அப்படிங்கிறது இதெல்லாம் வேற. அதாவது ஒரு அது பேசும் பொருளும் வந்து ஏதோ
அதோட வந்து அப்படியே ஏதோ கண்ணாடியில பிரதிபலிக்கிற பிம்பம் மாதிரி அப்படி இருக்கணுங்கிற வந்து ஒரு அவசியமே கிடையாது. இது அப்படி இருந்தாதான் அந்த நூலுக்கு ஒரு உயர்ச்சி, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு காட்சி, அப்படி எல்லாம் நினைக்க வேண்டிய அவசியமே. அது ஒரு உலகம், அவர்கள் பார்த்த காவேரி. அந்த காவேரி குழந்தைன்னா காவேரி எப்படி சித்தரித்தார்கள் என்பதை விட காவேரி கரையில் வாழ்கின்ற சமுதாயம், காவேரி கரையில் வாழ்கின்ற எதிர்முனையில இந்த காவேரிய மறுமுனையில வச்சு தங்களை எப்படி அவர்களை தகவல் வந்து கொண்டார் அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு ஒண்ணு சொல்ற கரிகாலனை பத்தி பேச்சு வருது நூல்ல. கரிகாலன் வந்து அந்த அணையை கட்டி இந்த அடங்காமல் கட்டுப்படாமல் போன காவேரியை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்த அப்படின்னு. இப்போ இந்த காவேரியை மறுமுனையில் வைத்து கரிகாலன் தன்னை எப்படி ஏதோ வந்து அடங்கம் இருக்கும் ஒரு ஒரு எழுது ஒரு காலை அதை ஏதோ அடக்கினது மாதிரி தன்னை வந்து ஒரு பெரிய அப்படி வந்து அது மொத்தம் இப்படி ஒரு ஒரு திரை. அந்த திரையில வந்து ஒரு ஒரு நாம நாமே சித்திரமா தீட்டிக்கு போறோம். இந்த காவேரிங்கிற திரை, அந்த காவேரி திரையில இந்த சமுதாயம் தன்னைத்தானே எப்படி அந்தந்த காலகட்டத்துல சித்திரங்களா ஓவியங்களா தீட்டி கொண்டதுங்கிறது பல இடங்கள்ல வந்து அதை காமிச்சு போயிட்டு இன்னொரு இடத்துல பாருங்க. நம்ம வந்து காவேரி மேல பல்லவன் உரிமை கொண்டாடலாம், காவேரி மேல சோழன் உரிமை கொண்டாடலாம். சோ காவேரி வந்து உரிமை பொருள், ஒரு உடைமை. சோ நாம எல்லாம் உடைமையாளர்கள், காவேரி நம்முடைய உடைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்லவன் காலத்துல ஆரம்பிச்சு சோழன் காலத்துல வந்து வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த மனத்தாங்களோ ஒரு உரிமை போராட்டமோ அப்படியான ஒரு இதுல வந்து அது வரைக்கும் கொண்டு வந்து ஒரு உரிமை இந்த காவேரி மேல நாம கொண்ட. அடுத்தாப்புல அந்த அரசாங்கம் எடுக்க முயற்சிகளை அணையை கட்டி பாசன பரப்பை அதிகப்படுத்தி விளைச்சலை அதிகப்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்தி இப்படியான ஒரு இதுல வந்து அந்த மக்களுக்கு செய்ய நன்மைகள், உழவர்களுக்கு செய்ய நன்மைகளாக அதை கொடுத்து அவங்க என்னன்னா நாம் வந்து பயனாளிகள், காவேரி வந்து பயன்படும் பொருள், நாம் வந்து அதில் என்னன்னா வந்து ஆதாயம் அடையும் மக்கள், காவேரியிலேருந்து அந்த ஆதாயத்தை எவ்வளவு கலந்து கொள்ளுமா, அவ்வளோ எவ்வளோ ஒரு சுற்று நீர் கூட வேணாம் அவங்கள எப்படி கலந்து அப்படியான ஒரு இது. இன்னொரு பகுதி தெரியாது, பெரியாரை பற்றி பேசும்பொழுது பெரியாரை பற்றி பேசும்போது தியாகபுரமத்தை பற்றி பேசும், தியாகபுரம் எப்படி தானே அதில் வந்து இந்த காவேரி கரைஞ்சி போனது, அது வந்து தன்னறியாக பாடுனது அப்படின்னா அதுக்குள்ள அந்த அந்த மகத்துவத்துக்குள்ள தன்னை வந்து சொல்லற்று பேச்சற்று எப்படி வந்து பாடலாது வந்து வெளிப்பட்டு வெளியே வரும் அந்த மாதிரி வருது. இப்ப நான் வந்து அந்த ஓவியர் ராஜகோபாலன் வர்றார், அது வந்து கதைக்குள்ள கதையா ஒரு ஹீராயின் அந்த வெள்ளத்தை பத்தி, அவர் ஊர்ல அந்த வெள்ளத்தை பத்தி கதைக்குள்ள வந்து கதையா ஒரு கதையே சொல்றாரு. அது கதைக்குள்ள ஒரு கதை. அங்க பாருங்க காவேரி வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, விலகி நிற்க வேண்டியதான், ரெண்டு நாளோ மூணு நாளோ அது என்னைக்கு தனியும்னு பார்த்துட்டு நீங்க வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு கையறிஞர் ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களால அந்த மாதிரி ஒரு ஆள். இப்படி வந்து அந்த காவேரியில அந்த மக்கள் அப்பப்போ அந்தந்த காலகட்டம் இல்லை, இந்த 2000-2300 வருஷமா தங்களை வந்து அதுல எப்படி வந்து எதிர்முனைகளை வச்சு தங்களை சித்தரித்துக் கொண்டார்கள் இப்படியான ஒரு. நாம் வந்து காவேரி தலைப்பை பற்றி கொஞ்சம், அந்த நூலின் அமைப்பு பற்றி கொஞ்சம், இந்த காவேரி சித்தரித்த விதத்தை பற்றி கொஞ்சம் பாகம் நான் வந்து இது வந்து நூல்ல வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ரொம்ப பிடிச்ச விஷயமா ஒண்ணு நான் வந்து சொல்றேன், ஒரு சீமை அதனுடைய தன்மை, அந்த சீமைங்கிற சொல்லதான் ஒரு சீமை, அந்த சீமையினுடைய தன்மை, அந்த சீமை எப்படிப்பட்டது என்பதை வந்து
அங்க இருக்க மாடுகளை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு, இது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது நிறைய பேர் கண்ணில் பட்டிருக்காது, சாதாரணமா எல்லார் கண்ணிலையும் படக்கூடிய விஷயம் இல்லை. இங்க வந்து அந்த மாடை பத்தி எல்லாம் சொல்றாரு, அவர் உம்பளைச்சேரி மாட்டை பத்தி எல்லாம் சொல்றாரு. பிறந்த இடம் உம்பளைச்சேரிக்கு ரொம்ப கிட்ட. இந்த உம்பளைச்சேரி மாடுன்னே ஒரு இது உண்டு. ஒரு நாவல்ல கீஜா வந்து ஒரு ஒரு பெண்மணி என்னுடைய பெருமையா வந்து பேசிக்கான உம்பளைச்சேரி மாட்டு பாட்டை குறிச்சு வளர்ந்தவளாக்கும்னு ரொம்ப பெருமையா. அந்த இந்த உம்பளைச்சேரி மாடுங்கிறது இந்த தஞ்சாவூர் சீமைக்கு வந்து ஒரு அதுதான் அந்த பாடர்ன்னு வச்சு அந்த எல்லைய வகுத்து காமிக்கிறது. எங்க அந்த மாடு இல்லாம எங்க அந்த மாட்டை நீங்க பார்க்க முடியலையோ அப்ப தஞ்சாவூர் சீமை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது எங்க அந்த மாடு ஆரம்பிக்குதோ அங்க வந்து இந்த காவேரிக்குன்னு அர்த்தம். இத வந்து ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஒரு சீமையை வந்து நிர்ணயிக்கிறது அந்த மாடு அப்படின்னு ஒரு இவ்வளவு நுணுக்கம் அதை பார்க்கக்கூடியதும் ஒரு எவ்வளவுன தங்களே வந்து கொஞ்சம் பார்த்து அதை நகை தங்களை பற்றியே நகைத்து கொண்டு அப்படியே நகர்ற அந்த 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 இறை அந்த ஆசியம் வந்து அந்த நூல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இறுதியில கூட நீங்க அந்த அந்த இதை பார்க்கலாம். அப்பப்போ வந்து சில இது நம்ம வந்து சரியா பார்க்க முடியல, நடந்து போய் பார்க்க முடியல, மோட்டார்லயே பயணம் செஞ்சு பார்க்க முடியும், நடந்து போனாதானே அது தெரியும். இப்படி எல்லாம் வந்து சில அதெல்லாம் இருக்கும். ஆனா நூலுக்கு உள்ள ஒரு அடிநாதமா ஒரு இதுவா போகக்கூடியத பார்த்தா பெரிய வியப்பு. இந்த காவேரிக்கு என்னுடைய புகழைப்பாட வரப்போகிறார்கள் முடிக்கிறார். இனிமேலும் வரப்பா, நாங்கள் மட்டும் இல்ல, இளங்கோடிகள் மட்டும் இல்ல, இல்ல உருத்திர நன்னார் மட்டும் இல்ல, அதற்கு பின்னால் அந்த தேவையர் மட்டும் இல்ல, இதற்கு பின்னால் எத்தனையோ பேர் வரப்போகிறார்கள். அதனுடைய நிரந்தரத்தை அதனுடைய சாஸ்வத்தை சொல்லி அதை முடிக்க நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து படுத்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து உமா சங்கரி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த புஸ்தகத்தை எழுதின போதோ இல்லை இந்த காவேரி பிரயாணத்தை அவங்க மேற்கொண்ட போது எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 12-13 வயசு இருக்கலாம். அதனால எனக்கு அவ்வளவா அவங்க போனது வந்தது அவங்க சொல்லியிருப்பாங்க, நிறைய பேசியிருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த 30 வருஷத்தில் நான் விவசாயமும் அப்புறம் தண்ணீர் பற்றி பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்ததுல எனக்கு ரொம்ப இந்த புஸ்தகத்தை படித்தப்புறம் இதில் எவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னுட்டு புரிய வந்தது. அதை தவிர இந்த சமீப காலத்தில் நான் வந்து தங்க ஜெயராமனுடைய புஸ்தகங்கள் ரெண்டையும், காவேரி வெறும் நீர் அல்ல, காவேரி கரையில் அப்போது என்கிற ரெண்டு புஸ்தகத்தையும் படிச்சிருக்கேன். ரொம்ப அற்புதமான புஸ்தகம் எழுதியிருக்கார். காவேரி கரையில் இருக்கிற விவசாயம் பற்றி ரொம்ப விவரமாக எழுதியிருக்கார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. என்னக்கா நானும் ஒரு விவசாயி ஆனதுனால எனக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் ரொம்ப நிறையா புரியவும் புரிஞ்சுது. எனக்கு ரொம்ப விசேஷமாக அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. அதையும் இதையும் சேர்த்து படிக்கிறச்சு இந்த நடந்தாய் வாழ்க, அதில் வந்து விவசாயமும் மாத்திரம் இல்லை, பல விதமான தொழில்கள் இவர் சொன்னாப்புல மாடுகள் அதனுடைய சிறப்புகள், அப்புறம் தொழில் பலவிதமான தொழில்கள், பலவிதமான கலாச்சார பண்பாடுகள், இசை இலக்கியம் எல்லாம் எப்படி ஒரு ரொம்ப விசேஷமாக இருந்ததுங்கிறத நான் ரொம்ப எனக்கு ரொம்ப தெரிய வந்தது. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் காவேரிங்கிறது ரொம்ப முக்கியமான நதி. அதை வந்து எந்த ஜில்லாவில் பிறந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கட்டாயமாக இந்த 3 புஸ்தகத்தையும், தங்க ஜெயராமன் புஸ்தகத்தையும் படிக்கணும், இந்த நடந்தாய் வாழி காவேரி புஸ்தகத்தையும் படித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பல விசேஷங்கள்லாம் தெரியும். ஆக்சுவலாக இந்த ஐடியா யாருக்கு வந்தது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குனாக்க சிலப்பதிகாரம் படித்த போது கண்ணகி கோவலன் நடந்த வழியில் காவேரியோடு சென்று வர வேண்டும் என்ற ஐடியா பிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அந்த புஸ்தகத்தில் வருது.
ஆனா அத உண்மையாக்கினவர்கள் ஆக்சுவலா லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி தம்பதிகள். இந்த காவேரியை பத்தி எழுதுங்கோ நீங்க அப்படின்னுட்டு எல்லா செலவையும் ஏற்றுண்டு அது எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு நாலு பேர் ஒரு நெருங்கிய நண்பர்களை அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க. அவளுடைய தீர்க்க தரிசனத்தை இதுல சொல்லணும் கட்டாயமா, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. அவருடைய திருமகன் ஸ்ரீனிவாசமூர்த்தி இங்க இருக்கிறார், அவரும் தன் ஞாபகங்களை பகிர்ந்து கொள்வார்னு நினைக்கிறேன். இந்த பிரயாணத்தில் போனவங்க எல்லாருமே இந்த நாலு பேரும் நெருங்கிய நண்பர்கள், அதாவது படீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அத மாதிரி ஒரு படீஸ். அவங்க இலக்கியம் இசை ரசிகர்கள், நிறைய படிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள். சாப்பாடு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, வெற்றிலை பாக்கு புகையில இருந்தா போறோம், அத மாதிரி ரொம்ப வாழ்க்கையே ரசித்த ஒரு நெருங்கிய நண்பர்கள். இதுல சிட்டி மூத்தவர், அவர் வந்து பிரயாணத்திற்கு போது அவருக்கு ஒரு 50+ வயசு இருக்கலாம். மிகுத்தவங்க எல்லாருமே 40+ இருந்திருக்கும். அவர் வந்து பல விஷயங்களை, சிட்டி வந்து பல விஷயங்களை சேர்த்து கோர்த்து இந்த நூலை அமைக்கிறதுக்கு அவர் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க இது போயிட்டு வந்தப்புறம் உடனே இவங்க வந்து இந்த நூலை எழுதலை. ஏன்னாக்க இதுல வந்து ஏதோ போனோம், அங்க போனோம், இங்க உட்கார்ந்தோம், அங்க சாப்பிட்டோம், இங்க தூங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இத வந்து ஒரு விஷயபூர்வமா ஒரு நூலாக ஆக்கணுங்கிற விஷயத்துல நிறைய அக்கறை எடுத்துட்டு நிறைய விஷயங்களை சேர்த்து கோத்து இந்த இந்த புக்கை எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தோன்றுறது. எல்லாருக்குமே, இவங்க எல்லாருக்குமே இசை இலக்கியம் எல்லாத்துலேயும் அவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பாளிகள் எல்லாருமே, ராஜகோபால், கலாசாகரம் ராஜகோபால், சி ஸ்ரீனிவாசன், சுதேசமித்ரன் எடிட்டராக இருந்தார் அவர். கலாசாகரம் ராஜகோபால் இதுக்கு ஓவியங்கள்லாம் அமைச்சு கொடுத்துருக்கார். ஸோ எல்லாருமே அவங்க ஒரு பெரிய ரசிக கூட்டம், நிறைய படிப்பாளிகள் கூட. அதனால இங்க கூட எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிட்டியின் புதல்வர்கள் புதல்வி ராஜேஸ்வரி, ராஜகோபாலின் மகன் முரளி, ஸ்ரீனிவாசமூர்த்தி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் அவங்களுடைய ஞாபகத்தெல்லாம் பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும். இந்த பிரயாணம் ஆக்சுவலி ரெண்டு தவணையா நடந்தது. முதல் தவணையில ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல அவங்க தலக்காவேரியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும், அதாவது சேலம் வந்து வரைக்கும் பார்த்துருக்காங்க. மோஸ்ட்லி கர்நாடக ராஜ்யத்தில் காவேரி எந்த மாதிரி போயிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ரெண்டாவது தவணை பூம்புகார்லேருந்து தொடங்கி கல்லணை போய் அங்கேருந்து மேலே பவானி வரைக்கும் போயிட்டு மேட்டூர் அணை வரைக்கும் போயிட்டு திரும்பி காவேரி பூம்பட்டணத்துக்கே மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ போகும்போதும் வரும்போதும் பல பல ஊர்களை, கோவில்களை, மனிதர்களை பார்த்துருக்காங்க, பல விஷயங்களை பேசி கொண்டிருக்காங்க, தெரிந்து கொண்டிருக்காங்க, ஞாபகப்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்புறம் பலவிதமாக அவர் தங்க ஜெயராமன் சொன்னாப்புல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா கேள்விகள், எதிர்கேள்விகள்லாம் கேட்டுண்டு அதற்கு அவங்களே ஆன்சர்ஸ் எல்லாம் கூட, பதிலெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஏதோ போனோம் பார்த்தோங்கிற இல்லாம மறுபடியும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை இதுல புஸ்தகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த புஸ்தகத்துல வந்து நான் வந்து சில இதனுடைய இலக்கிய சுவை மற்றபடி விஷயம் பத்தி சில பாசேஜஸ் படிக்கலான்னு தோணித்து, தட் இஸ் த வே ஐ வுட் லைக் டு ட்ரிபியூட் மேக் அ ட்ரிபியூட் டு திஸ் போத் தேர் சிட்டியோட ரிமம்பரன்ஸ் இருக்கட்டும், மற்றபடி அவ மூணு பேரும் நாலு பேரும் சேர்ந்து போனவங்க எல்லாரும் இப்ப இல்லை அவங்களுடைய ஞாபகத்துக்காக இத ஒரு ரெண்டு மூணு பாசேஜ் வாசிக்கலான்னு நினைக்கிறேன். காவேரி பிறக்கும் இடம் ஒரு சிறிய சுனை, சுமார் 4 அடிக்கு 4 அடி சதுரமாக ஒரு சின்ன தொட்டி போல்
கட்டி இருக்கிறார்கள். அதன் மேல் கல்லால் சிறிய அலமாரி போன்ற ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்கும் பின்னால் ஒரு மேடை மீது இரண்டு சிறிய மரங்கள். இங்குள்ள நெல்லி மரம் திருமாலின் உருவம் என்று கருதுகிறார்கள். காவேரி உற்பத்தி ஆகும் இடம் இதுதான் என்று பட்டர் அந்த சிறிய சுனையை காட்டிய போது அந்த ஆழ்ந்த அமைதிக்கிடையே உண்மையான பெரியவர்களின் புனித நினைவு வந்து நெஞ்சை நிறைத்தது. இந்த சிறிய சுனைதான் மலையிலும் காட்டிலும் விழுந்து பெருகுகிறது. நல்ல காரியங்களையும் உலகிற்கு நன்மையே கருதும் பெரியவர்களுக்கு பல பக்கங்கள் சேர்வது போல வேறு பல நதிகளின் நட்பும் கிடைக்கிறது. இப்படியே பெருகி பெருகி விரைந்து சீரும் ஓடையுமாக அகண்ட காவேரியாகவும் வளர்ந்து வளர்ந்து பலப்படுத்திக் கொள்கிறது. பிறகு தன் உடலையே பல கூறும் கிளைகளும் ஆக்கி மாந்தர்களின் உயிர்விற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கடைசியில் அடக்கமும் பணிவும் சோர்வும் நிறைவுமாக கடலில் கலந்து விடுகிறது. எத்தனை லட்சம் மக்களுக்கு வாழ்வு, எத்தனை லட்சோப லட்சம் நிலப்பரப்புகளுக்கு பசுமை, எத்தனை கனிவளம், எத்தனை தாவர வளம், எத்தனை தொழிற்சாலைகள், எத்தனை ஒளிசக்தி, இயந்திர சக்தி, இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான சக்தியின் தொடக்கத்தில் எவ்வளவு அமைதி, எவ்வளவு அடக்கம். பெரிய காரியங்களை செய்ய தொடங்குபவர்கள் ஆரம்ப சூரர்களாக இருப்பதில்லை. ஆர்ப்பாட்டமும் அமளியுமாக பறை கொட்டுவதில்லை. பயனை கொண்டுதான் பெரியவர்கள் தொடங்கும் பணியின் நோக்கங்களையும் நுட்பங்களையும் அறிய முடியும் என்று காளிதாசன் அருளிய வாக்குக்கு ஒரு சான்று வேண்டுமானால் தலை காவேரியின் இந்த மௌன சுனையை தான் காண வேண்டும். தட்சிணாமூர்த்தியை போல நமக்கு அது மௌனமாக வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க அந்த தலைக்காவேரியை பத்தி. மறுபடியும் மேகதாட்டுன்னுட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. மேகதாட் என்றால் ஆடு தாண்டும் என்று அர்த்தம். காவேரி இரண்டு உயரமான பாறை சுவர்களுக்கிடையே சீர்கிறாள். இங்கு இரு கரைகளுக்கும் இடையே மிக குறுகிய இடைவெளி. ஆடு தாண்டிவிடலாம். அருகில் பார்க்கும் போது அப்படி தாண்டுகிற ஆடு நாம் பார்க்கிற சாதாரண ஆடாக இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. ஆட்டுக்கிடா வாகனம் என்று தெய்வங்களுக்கு முதுகு கொடுக்கிற ஆடாக இருக்க வேண்டும், அல்லது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிக்காக பிறந்தது முதல் தாண்டும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிற ஆடாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்புறம் மேகதாட்டிலேருந்து ஒகேனக்கல் வராங்க. மேகதாட்டிலிருந்து மலைப்பாறைகளை நறுக்கி பிளந்து கடுமையான வழி வகுத்து கொண்டு விரைந்து பாயும் காவேரி 20 மைல் தூரம் ஓடி ஒகேனக்கல்லில் புகை கிளப்பி துள்ளி விளையாடுவதை பார்த்து வெட்கி நின்றோம். 120 மைலுக்கு மேல் மிகவும் வசதியாகவும் பத்திரமாகவும் சுற்றி வளைத்து கொண்டு கார் மூலம் பிரயாணம் செய்து வந்த எங்களை பார்த்து பரிகசித்து சிரிப்பது போல் இருந்தது இந்த நீர்வீழ்ச்சியின் இறைச்சல். இந்த மயக்கமும் மலைச்சூழலும் இல்லாவிட்டாலும் ஒகேனக்கல்லுக்கு என்று ஒரு வனப்பும் அமைதியும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த நிழலையும் திவலையும் புகையாக தூவி சிலிர்க்கச் செய்யும் அருவிகளையும் தனிமையையும் மக்கள் காலம் காலமாக அனுபவித்து வந்திருக்கிறார்கள். குற்றாலத்தில் இருந்தால் என்ன, பாபநாசத்தில் இருந்தால் என்ன, வீழும் நீருக்கு எங்கும் அழகுதான், எங்கும் மயக்கம்தான். நிரந்தர தற்காலிக ஏகாங்கிகளும் எந்த இடத்திலும் அருவி காட்சிகளை புறக்கணித்ததில்லை. ஓடோடி நின்று பார்த்து மலைத்து மயங்கி லயித்து போயிருக்கிறார்கள். அருவி விழுகிற இடத்தில் எல்லாம் ஒரு தலபுராணம் இருப்பதை கேட்டால் இந்த உண்மை புரியும். எனவேதான் குற்றாலம், பாபநாசம், சஞ்சன்கட்டே, கோன்னை இவைகளைப் போல ஒகேனக்கல்லையும் தொல்லிய புராணங்களும் புனித நினைவுகளும் போற்றியிருக்கின்றன. கங்கை ஜன்னுமுனியின் வேள்விச்சாலையில் புகுந்து அமளிப்படுத்தியது போல் இங்கு ஒரு கதை. பிரம்மாவும் முனிவர் பலரும் செய்த வேள்வி கூடத்தை காவேரி மூழ்கடித்து பிரம்மன் கோபத்திற்கு ஆளாகி வற்றிவிட்டாள் என்றும், ரங்கநாதன் அருளால் மீண்டும் ஓட கரம் பெற்றாள் என்றும் தலபுராணம் கூறுகிறது. காவேரி அத்தனை கோபம் உள்ளவளாக இருந்தால் டிரான்சிஸ்டர்களையும் மசால் பக்கோடாக்களையும் கொண்டு வந்து கூச்சல் போட்டு காகிதங்களையும் எச்சில்களையும் எரிந்து கொண்டிருக்கிற உல்லாசிகளை ஏன் மூழ்கடிக்கவில்லை என்றுதான் புரியவில்லை அப்படின்னு
ஒரு இது அது இத மாதிரி பல நகைச்சுவையா இந்த இதுல எழுதியிருப்பாங்க. அவர் சொன்னாப்புல திருவையார் போன போது அவங்க எழுதினது கட்டாயமா படிக்கணும், ஏன்னா அது ஒரு தியாகையர் பத்திய ஒரு ஒரு ட்ரிபியூட்டுன்னு சொல்லலாம். திருவையாரே வந்து விட்டது. ஊருக்குள் புகும்பொழுதே இடது பக்கமாக திரும்பி சிறிது நடந்தால் தியாகையரின் சமாதி. காவேரி ஓரமாக மந்தமாக செல்லும் நீரின் சலசலப்பையும் ஆற்று வெளியின் அமைதியையும் புல்லரவங்களையும் கேட்டுக்கொண்டு தியாகையரின் ஆத்மா மௌனமாக நாதக்கடலில் ஆழ்ந்து கிடக்கிறது. தென்னிந்திய இசையின் சிகரம் என்பதை தவிர வேறு ஒன்றும் தியாகையரை பற்றி சொல்ல தோன்றவில்லை. விஞ்ஞானத்தில் ஒரு கண்டுபிடிப்பால் வாழ்வையே மாற்றும் முன்னேற்றம் ஏற்படுவது போல தென்னிந்திய இசையும் தியாகையரின் கையை பற்றி கொண்டு ஒரு தாவு தாவிற்று. சங்கீதத்தில் உருக்கத்தையும் தவத்தையும் சங்கதி முறையில் இணைத்தார் அவர். அதைவிட யாருக்கும் இன்ன வடிவம் என்று தெரியாமல் வெறும் ஸ்வர இலக்கணத்தோடு ஏட்டில் கிடந்த அபூர்வ ராகங்களை எடுத்து தம் கற்பனையாலும் தியானத்தாலும் கலை நுட்பத்தாலும் அவற்றுக்கு ஒரு வடிவம் கொடுத்து கீர்த்தனைகளின் உருவம் தந்து நிலைப்படுத்தி விட்டார். ஹிந்தோள வசந்தம், ரஞ்சனி, ஜெயந்தஸ்ரீ, ஜெயந்தசேனா, பின்னசற்றம், தேனுகா, ஷட்வித மார்கினி, காப்பி நாராயணி, கல்யாண வசந்தம், வசந்த பைரவி, மஞ்சரி, உதய ரவிச்சந்திரிகா, இன்னும் எத்தனையோ அபூர்வ ராகங்கள் அவருடைய கீர்த்தனைகளில் வடிவம் பெற்றன. வடிவம் என்றால் யாரும் பாடக்கூடிய எளிமையும் இனிமையும் கலந்த வடிவம், சொல்லும் பொருளுக்கேற்ற வடிவம். தென்னிந்தியது இசையில் இன்னும் பலர் அரிய பெரிய படைப்புகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவை கடின உழைப்பாலும் நுண்ணிய அறிவாலுமே கைவசமாக கூடிய படைப்புகள். ஆனால் தியாகையரின் கீர்த்தனைகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அணு அணுவாக வெறும் கலைஞனாகவே வாழ்ந்த ஒரு மனிதரின் படைப்புகள், தானாக பொங்கி வந்த படைப்புகள். நாமும் பாடிவிடலாம் என்று யாருக்கும் பிரமையும் நம்பிக்கையையும் அதனால் ஒரு உவகையையும் தரக்கூடிய படைப்புகள். இந்த காரணங்களால் தென்னிந்திய இசை சம்பந்தப்பட்டவரை மற்ற எல்லா கீர்த்தன கர்த்தாக்களை காட்டிலும் ஓங்கி தனித்த உயர்வுடன் நிற்கிறார் தியாகையர். பல நூற்றாண்டுகளுக்கிடையே ஏற்படும் நிகழ்ச்சி அவர் அப்படின்னு அவரை பத்தி எழுதுறார். தியாகையர் பத்தி அதே மாதிரி பல இடங்களை பார்த்துட்டு இவா எல்லாருமே ரொம்ப ஒரு லயிச்சு ரொம்ப அதுல முழுகி எழுதின நூல் இது. கடைசியில காவேரி பம்பட்டன்னு அப்புறம் அதுங்க வந்து கடலோட கடக்கிற காவேரியை பத்தி இது மாதிரி எழுதுறாங்க. கடைசியில அவ வந்து மின்சாரம் இல்லாத காவேரி பட்டணத்தில் சென்னை நண்பர் வீட்டு மாடியில் மண்ணெண்ணெய் விளக்கை ஏற்றி உட்கார்ந்தோம். ஜன்னல் வழியாக தெரிந்த மரக்கும்பல்களின் அடர்ந்த கருமை இந்த பகுதிக்கு உள்ள சாயாவனம் என்ற பெயரை உணர்த்திற்று. இந்த சாயாவனம்ங்கிறத பத்தி கூட நிறைய முன்னாடி எழுதியிருக்காங்க. விட்டில் தவளை, சில்வண்டு, ஆந்தை, நாய் எல்லாம் ஓசையிட்டு இரவை போற்றி கொண்டிருந்தன. யாரும் சிறிது நேரம் பேசவில்லை. வயிற்றில் பசி கொடுமையோ நல்ல உணவு தின்னாத அதிருப்தியோ இல்லை. கடை தெருவில் உணவு கடையில் 20 நாள் தாடிக்காரர் எங்களுக்காக சுட சுட இட்லியை இறக்கி நன்றாய்த்தான் போட்டார். வேறு எந்த விதையும் கலந்தாலும் காபியும் சூட்டோடு சூட்டாக வாய்க்கு வழங்கித்தான் இருந்தது. பயணம் முடிந்து விட்ட ஏக்கம்தான் வாய் மூடி மௌனியாக அந்த அறையில் சுமந்து கிடந்தது. விளையாட்டாக ஆரம்பித்த ஆசை, சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு கோவலனும் கண்ணகியும் நடந்த பாதையில் காவேரியை பார்த்துவிட வேண்டும் என்று தொடங்கினது. அந்த ஆசை முதலில் தலை காவேரிக்கும் சிவசமுத்திரத்துக்கும் ஹொகேனக்கல்லுக்கும் கொண்டு போயிற்று. பிற்பாடுதான் கோவலன் நடந்த பாதை கிட்டிற்று. ஆனால் எதை பார்த்தோம்? சில கோவில்கள், சில பாலங்கள், சில கிளை நதிகள், சில மனிதர்கள், சில கல்லறைகள், சில ஆலைகள், சில பழமை சின்னங்கள். எல்லா சிலக்களையும் கூட்டினால் பல ஆகும். ஆனால் எல்லாம் ஆக ஆகிவிடாது. ஒன்றுமே பார்க்காதது போல் இருந்தது மனம். வெற்று வெளி பயணம் முடிந்த விசனமாக கூறலாம்.
காவேரி ரகசியம் என்ற நூலை கையில் எடுத்து புரட்டினோம். எங்களுக்கு வழிகாட்டினது அந்த நூல்தான். ஆன்மீக நோக்கில் காவேரியை பற்றிய அத்தனை தகவல்களையும் திரட்டி கோபாலையர் என்ற ஒரு மாஜி கல்வித்துறை அதிகாரி இந்த நூலை ஏற்றியிருக்கிறார். குடகிலிருந்து பிடித்து காவேரியின் வடகரையில் 400 ஊர்களையும் தென்கரையில் 377 ஊர்களையும் குறிப்பிடுகிறது இந்த நூல். ஸோ இந்த நூலை ஒரு வச்சுண்டு இவங்க போனாங்க. ஆனால் ஒரு மேப்பை கூட எடுத்துன்னு போனாப்புல தெரியல, ஒரு ரஃபாக ஒரு மேப்பை எடுத்துன்னு போனாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி கூகுள் அக்கா நம்ம காரில் உட்காந்துட்ட உடனே கரெக்டாக இங்கே திரும்பு அங்கே போ அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ இருந்துதா என்ன, ஒரு பழைய மேப் ஒன்று இருந்திருக்கும், அதில் வந்து பாதி ஒன்றும் தெரியாது. அங்கங்கே விசாரித்துண்டு அங்கங்கே கேட்டு கேட்டுண்டு எங்க போனா நல்லா இருக்கும், எங்க பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு விசாரிச்சு விசாரிச்சுண்டு போயிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய விசேஷம். இதுல எல்லாவற்றையும் பார்க்கவில்லையே என்று ஏன் இந்த ஏக்கம்? எதையும் முழுவதும் பார்க்க முடியாது. உள்ளங்கை ரேகையே ஒரு வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம். காவேரியின் நீர் சுழிப்பையே பார்த்து கொண்டே இருக்கலாம். ஞானம், கவிதை, கோவில் எல்லாம் அதில் காலம் காலமாக கொப்பளித்து நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். பேச்சு பிடிக்காமல் உள்ளம் அடங்கி கிடந்தது. நேரம் கழிந்து வந்த உறக்கம் எல்லாம் கனவு. துயில் எழுந்ததும் காவேரி கடலோடு கூடும் இடத்திற்கு சென்றோம். கடல் அலை எழுந்து காவேரி நீரை தனக்குள் அணைத்து கொண்டே இருந்தது. இது முடிவற்ற காதல், தீராத காதல், மூப்பும் மறைவும் தெரியாது, முக்காலமும் முயங்கும் காதல். ஆதிமந்தி, ஆட்டனத்தி, மாதவி, கோவலன், ஆதிரை, மருதி, கம்பன், கூத்தன், சம்பந்தன், சுந்தரன், குமிழ்கள், அலைகள் எல்லாம் கடலில் கலந்து முகிலாக மாறும், மீண்டும் வாழும். காவேரி நடக்கிறாள், நடந்து வாழ்வளிக்கிறாள். காவேரியை வாழ்த்த இன்னும் எத்தனையோ காவிய கர்த்தாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு இந்த புஸ்தகம் முடியறது. இந்த இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இந்த 4 பேரும் இந்த பிரயாணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்கன்னு தான் தோன்றுறது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னுட்டு நிறைய எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு எதிர்கேள்வி போட்டுண்டு நகைச்சுவையாக பேசிண்டு, அதுவும் சிட்டி வாயை திறந்தா போகிறோம். அவரோட ஒரு 10 நிமிஷம் இருந்தாருனாக்கா போகிறோம், ஒரு 10 டைம் சிரிக்க வேண்டியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அவர் அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு தோன்றது. அதை படிக்கிறச்சே நாமும் ஒரு இது மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னுட்டு தோன்றுறது. மறுபடியும் என்னுடைய பொண்ணோட நான் இப்போ வந்து ஒரு திட்டம் போட்டுன்னு இருக்கேன், அடுத்த வருஷம் சொல்லின்னு இருக்கா கரோனாலாம் ஆகட்டும்மா அப்படிங்கிறா. ஸோ இதை மாதிரி ஒரு நதியோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு பண்ணணும்னுட்டு, இந்த மாதிரி நர்மதை பற்றி ஒரு புஸ்தகம் படிச்சிருக்கேன், அது மாதிரிலாம் இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. அதுவும் இதையும் தங்க ஜெயராமனுடைய புஸ்தகங்களையும் சேர்த்து படிக்கிறச்சு பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. இது ரொம்ப எனக்கு அரிய வாய்ப்பு. இந்த கூட்டத்தை நடத்தி கொடுக்குற ஏற்பாடு பண்ணின அழகிய சிங்கருக்கு, வேணுகோபாலன் இவர்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதோட நான் முடித்து கொள்கிறேன். தேங்க்யூ. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, இந்த புஸ்தகத்தை படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. பிரமாதா பேசினீர்கள். இப்போ வந்து நரசையா இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார். ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நடந்தாய் வாழ் காவேரியில் நம்ம கையை பிடிச்சிட்டு தலைக்காவேரியிலேருந்து டெல்டா வரைக்கும் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும் படித்தா. இப்போ உமா பேசினதுல அதே மாதிரி எல்லாரையும் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல ஷி ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் ஆஃப் டூயிங் தட். அதுல முக்கியமா ரெண்டு விஷயம் என்ன, அதை கிளாரிஃபை பண்ண, அதாவது வயசு பத்தி சொன்னா, அப்பவே 60 வயசு கிட்ட சிட்டி மாமாவுக்கு, அவருக்கு 50 வயசு ஆக போகுது ஜானகிராமனுக்கு, அதனால அவங்க வயசு ஒன்றும் குறைச்சல இருக்கல. அதுல வேடிக்கை என்னன்னா, இந்த எழுதுறதுக்கு அது பூலாம் முக்கால்வாசி ஜானகிராமனுடைய கைவண்ணம் தான். ஏன்னா அவருடைய அந்த இயற்கையா அவருடைய இசை ஞானம், அதாவது அந்த ஒரு நலபாகத்துல சொல்லுவார் பொம்மம், உனக்கு ஞாபகம் இருக்கும் அவர் எழுதினது, மண்ணை பார்த்து எங்கு பார்த்தாலும் ஒரு முரட்டு செழிப்பு,
சும்மா தூவி விட்டால் இதோ என்று மத மதம் என்று செடியும் காயும் மரமும் கதிரும் காயும் பழமுமாக மண்டச் செய்வது விட போல ஒரு ரச பூமி என்று எழுதுவார். அது ஜானகிராமன்களால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி எழுதுவது. அதே போல அவர்கள் கல்லணை மீது நடந்து கொண்டு, அதாவது இந்த இந்த புஸ்தகத்தின் பெயரே நடந்தாய் வாழ்க்காவே, அந்த சொல் தொடர் வருகிறது காணல் வரியில், காணவரியில் 40வது பை செய்யுளில், உழவர் ஓதை மதகு ஓதை உடைநீர் ஓதை தன்பதம் கொள் உழவர் ஓதை சிரா இது ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்பதுதான் அதனுடைய சொல்வரிகள். ஓதை என்பது ஓசைகள், ஆரவாரம். உழவர் ஆசவாரம், உழவர் ஆர்வாரம், காவேரி பார்த்து உழவர் ஆர்வார். மதகு ஓதைவர்கள் கல்லணையில் நின்று கொண்டு பார்க்கிறார்கள். அந்த மதகு கல்லணை அங்கே தண்ணீர் ஆரவாரத்து கொண்டு செல்கிறது. உடைநீர் ஓதை தன்பதம் கொள் உழவர் ஓதை, உழவரனுடைய ஓசைகள், அதாவது காவேரியில தண்ணி வந்தோம் உழவர், உழவர் அவ்வளவு ஹாப்பி. அதாவது உமா இப்ப சொன்னது போல இது வந்து இது ஃபார்மர்ஸ் டெரிட்டரி. ஓதை சிராது ஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்று. ஆனால் அந்த இடத்துல தான் அந்த ஊழி வந்து உறுத்தும் என்ற கதையும் அங்கேதான் ஆரம்பமாகிறது. இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் ஒரு சரியான இடம். இதை சிறப்பாக சொன்னதுக்கு உமா மிகவும் நன்றி. தேங்க்யூ ஜெயசங்கர். இன்னொரு சின்ன இது, இப்ப வந்து காவேரியில வெள்ளம் வரும்னு நம்ம நினைச்சு கூட பாக்க முடியாது. ஆனா அந்த வெள்ளம் வந்ததை வந்து ஓவியர் ராஜகோபால் ரொம்ப இவாளுக்கு எல்லாம் சொல்ற போது இவாளுக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னாக்க அத மாதிரி அவ வீட்டுக்குள்ள வந்துடுத்து தெருவுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துடுத்து. இவருக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப சின்ன வயசு, இவர் சின்ன பையன். அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த தென்னம்பட்டைய எடுத்துட்டு ஒரு படகு மாதிரி நினைச்சுண்டு அத எடுத்துட்டு எங்கேயோ ஒரு புளிய மரத்துக்கிட்ட போயிட்டு இருக்காரு. அவ அம்மா அவரை கூப்பிட்டு வட இங்க உள்ள அப்படின்னு பயந்துட்டு கூப்பிட்டு, அப்புறம் எல்லாரும் அவ எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட ஒரு படகுல போறாங்க. போயிட்டே இருந்தானாக்க பாம்பெல்லாம் விழுந்துட்டே இருக்கு அந்த படகுக்குள்ள. கீழெல்லாம் காலு கீழெல்லாம் தண்ணி பாம்பு ஓடுறது எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு பயமா இருந்திருக்கும். அப்ப வந்து அதுல கூட இந்த ராஜகோபாலுக்கு ஒரு கல் ஒரு ஒரு விஷுவல் சென்ஸ் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு வருது அதுல. அங்க அந்த படகோட வாழ்லாம் பயந்து பயந்து தோணியப்பா தோணியப்பான்னுட்டு ஒரே பயக்குரலா போட்டு இருக்கு போயின்னு இருக்கிறச்சு. அந்த வைக்கால் போர் ஒண்ணு பக்கத்துல வந்துட்டு இருக்கு, அது மேல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவர் வந்து ரொம்ப வியந்து போறார். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு பாரு அந்த ஆட்டுக்குட்டி அந்த வைக்கல் போர் மேல உட்கார்ந்துட்டு மிதந்துட்டு வருது. அதாவது பல பரிதவிக்கிற ஒரு நிகழ்ச்சியில கூட அவர் வந்து ஒரு ஓவியத்தை பாக்குறப்பல இருந்தது எனக்கு. அந்த வெள்ளத்தை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ணின போது அது மாதிரி பல இதுகள் நிகழ்ச்சிகள் இதுல வருது. நன்றி மேடம், நன்றி. அடுத்தது பானுமதி. ஆனாலும் நான் கவனித்த அளவில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கிறது அப்படிங்கறத பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அகஸ்தியர் கமண்டலத்துக்குள்ள அடக்கின காவேரி மாதிரி நடந்தாய் வாழி காவேரி பயண நூல அடக்கவே முடியாது. அது சொல்ல சொல்ல பெருகி கொண்டு போய் போகக்கூடிய அகண்ட காவேரி தான். இந்த இதை ஆரம்பிக்கும் போது திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் அது காவேரிக்கு எவ்வளவு பொருத்தமா அமைஞ்சிருக்குங்கிறத பாக்கலாம். தன்னுள்ளே திருத்திடும் தரங்க வெண்கடல் தன்னுள்ளே விரைத்தெடுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்புள்ளே பிறந்து இறந்து நிற்கவும் திரிவவும் நின்புள்ளே அடங்குகின்ற நீர்மை கண் நின்றதே. இது திருமழிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து பாடினது. இது காவிரிக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நீரின்றி அமையாது இந்த உலகு, நதியின்றி அமையாது நம்முடைய வாழ்க்கை. அந்த நதியை போற்றி நான்கு பேர் கொண்ட ஒரு நண்பர் குழு பயணித்ததை நடந்தாய் வாழி காவேரி என்ற பயண நூலாக வரலாற்று தகவல்களோடு இனிய தமிழோடு தந்திருக்கிறார்கள் இவர்கள். நதியின் பயணம் என்பது ஒரு நாட்டின் நாகரிகத்தின் பயணம், அதன் புராதனங்களின் தொகுப்பு, அந்த மக்களின் பண்பாடு, அவர்களின் கலை இலக்கிய தேர்ச்சி, நிலவளம் நீர்வளத்தை சார்ந்தது, வானிலிருந்து பெய்யும் மழையும், மலைகளில் பிறந்து சமவெளியில் தவழ்ந்து குறுக்கிடும் பாறைகளை குடைந்து
மண்ணை செழிப்பாக்கி மானுடம் உயரும் கலைகளை பிறக்க வைத்து உன்னதம் தேடும் நதிகள் பொக்கிஷங்கள். இந்த பயண நூல் ஒரு அழகான ராக மாளிகை. எனக்கு இதுல 18 அத்தியாயங்கள் இருக்கு. 18 அத்தியாயங்களுக்கும் பொருத்தமான ராகங்களும் சொல்லி இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுல சொல்லப்படாத செய்தி எதுவுமே இல்லை. அவள் உற்பத்தி ஆகும் இடம், அவள் சலசலக்கும் இடம், அவள் அமைதி காக்கும் இடம், அவள் துளிகளாக நீர் திவளைகளாக ஆர்ப்பாட்டம் மிக்க அருவியாக அகண்ட காவேரியாக அஞ்சி நடக்கும் அழகாக கடலை சேரும் அன்பாக இதுல காவேரி பயணிச்சுட்டே இருக்கா. இதுல சிலப்பதிகாரத்திலிருந்து பெரும்பான்ற்று படையிலேருந்து சேக்கிழார்லேருந்து தியாகையர்லேருந்து எல்லாரும் காவேரியை பத்தி சொன்ன அத்தனை விஷயங்களும் அழகா வருது. காவிரியின் வர்ணனை, அவளின் இரு கரைகளிலும் வாழ்ந்த முனிவர்கள், சாதுக்கள், ஞானிகள், வாக்கேயக்காரர்கள், பாடலாசிரியர்கள், இசை வல்லுநர்கள், ஓவியம், சிற்பம், நாட்டியம் போன்ற கலைகளில் ஈடுபட்டவர்கள், அழைக்கப்பட்ட பெரும் கோயில்கள், சிறு கோயில்கள், ஆண்ட மன்னர்கள், வாழ்ந்த பொதுமக்கள், பசுமை பூர்த்தியாய் அலையாடும் கழனிகள், ஓடங்கள், பரிசல்கள், முகத்வாரங்கள், கால்வாய்கள், வெண்மணல் படுகை, பறவைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. எதை சொல்வது, எதை விடுவது, இனிப்பில் எந்த பக்கம் இனிக்கும் யார் சொல்ல முடியும்? நம்முடைய இதில் நண்பர்கள், அவர்களின் எதிர்பார்ப்புகள், சிற்சில கோபதாபங்கள், ஆவலாதிகள், சந்தோஷங்கள், இதெல்லாம் படிக்கும் போது நம்மளும் அவளோடையே சேர்ந்து பயணிக்கிறோம். இதுல வந்து அழகழகான புகைப்படங்கள் இருக்கு, அழகழகான ஓவியங்கள் இருக்கு, அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரியான அமைப்பு இதுல பாக்குறோம். இதுல முதல் அத்தியாயம், முதல் அத்தியாயத்தை நான் கம்பீர நாட்டைன்னு சொல்றேன். ஏன் கம்பீர நாட்டை சொல்றேன்? கம்பீர நாட்டை மல்லாரி வாசித்து ஊர்வலம் வரும் தெய்வங்களின் அழகோடு வருகிறது முதல் அத்தியாயம். பூவர் சோலை மயிலாட, புரிந்து குயில்கள் இசை பாட, காமர் மாலை அருகதைய நடந்த காவேரி நடையிலேயே இதை பார்க்கும் ஆசைவர்களுக்கு வருகிறது. கோவலன் கண்ணகி நடந்த பாதையில் நடந்தே பார்க்க வேண்டும் என்பது இலக்கிய தரம் மிக்க ஒரு தாகம். கொள்ளேகால் அதிலிருந்து புறப்பட்டு சிவசமுத்திரம் வந்ததை இவர்கள் சொல்வதை கேளுங்கள். காமனை கண்ணால் எடுத்த சிவபெருமான் அவன் சினத்தின் உருவாக விளங்கி கோபக்கனல் தெரிக்கும் வகையில் நீர்த்திவிலைகள் தெரிக்கும் அற்புத காட்சி அடங்கிய சிவசமுத்திரம். அந்த நீர்வீழ்ச்சி காவிரி இரு கிளைகளாக பிரிந்து பாய்ந்து வளைந்து பா சுக்கி ககன சுக்கி எனும் இரு பெரும் நீர்வீழ்ச்சிகளாக பிரிந்து மீண்டும் ஒன்று கூடுகிறாள். பிரம்மாண்ட பாறைகளுக்கிடையே குதித்து விளையாடி நுரைத்து பாய்ந்து குமிழியிட்டு குளிர்ந்து சிரித்து இவள் நாட்டி இல்லாமல் வேறு யார், இவள் நாட்டை ராகம்தான். இந்த இடத்தில் இவள் நாட்டை ராகம்தான். அத்தியாயம் 2 அமைதி. அமைதிக்கு ஏற்ற ராகம் என்று நான் பூபாலத்தை கொண்டாடுவேன். காலையில் எழுந்திருக்கும் போதே நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லவா? சோ பூபாலம் என்று இதை சொல்லலாம். இங்கே நதிமுகம், திருமுக்கூடல், கபினி, தலைக்காடு, ஸ்ரீரங்கப்பட்டினம், சோமநாதபுரம், அகஸ்தீஸ்வரம் கோயில், மஞ்சள் மாலை என்று எதை சொல்வேன் நான், எதை விடுவேன்? சோமநாதபுரத்தில் சென்னகேசவர் ஆலயத்தில் இவர்களுடைய வர்ணனையில் நவரங்க மண்டபம் நம் கண் முன்னே அப்படியே எழுகிறது. இதில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காலரா ஊசிக்கு பயந்து கொண்டே இவர்கள் காரில் பறந்தது ஒரு நல்ல நகைச்சுவை. அத்தியாயம் 3 அடக்கம். சாரமதி, சாரமதி ராகம். அடங்குவாள், அடக்குவாள், சீரியும் பாய்வாள், விஸ்வரூபம் எடுப்பாள். கிருஷ்ணராஜ சாகர் அப்படித்தான். காவிரி அணைக்குள் கட்டுப்படுகிறாள், மீண்டும் எழுகிறாள், பாய்ந்து பறக்கிறாள். மின்சக்திக்கும் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் ஆன ஆதாரம் அவள். மெர்காரா சென்ற அனுபவம் நமக்கு கிளி தரக்கூடியது. சித்தாப்பூரில் கடந்த அந்த சாலை, மலைச்சாலை, காப்பி தோட்டங்கள், பலாமரங்கள், தேக்கு மரங்கள், மனிதனுக்காக தேனீக்கள் மலைகளிலும் கூடுகளிலும் வயல்களிலும் தேன்களை சேகரிக்கும் அதிசயம். இதை உச்சிலும் உணர அந்த சாலையில் அவர்கள் பிறகு சந்தித்த இடர்களையும் நாம் நூலை படிக்க வேண்டும். அத்தியாயம் 4 ஹம்சத்வனி. ஹம்சத்வனி அழகு, மலையின் வளைவுகள், அது ஹம்சத்வனி ராகத்தை போல் வளைந்து வளைந்து வருகின்ற அழகு
ஆனால் யானைகள் நடக்கும் பாதையும் கூட. அவர்கள் பார்க்கும் இயற்கை காட்சியின் வர்ணனை அற்புதமாக இருக்கிறது. ஜன்னல் வழியாக, ஜன்னல் கண்ணாடி வழியாக நிலவு, இடையிடையே சிறு புட்களின் ஒளி, மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளி சுவற்றில் ஆடியது. வெள்ளை சுடர், நிழல்கள், காடு, மலை, தனிமை, காட்டு விலங்கு பற்றிய பயம், எண்ணம் எல்லாம் கிப்ளிங்கின் கதைகளை இவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. காவிரி ஒரு சிறிய சுனையில், உமா மேம் சொன்னது போல சிறிய சுனையினுடைய வர்ணனை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்தில் அது ஹம்சத்தின் ஒலியை போல கேட்கிறது. டி வி குண்டப்பா அவர்கள் குடகை வர்ணித்து பாடிய பாடலையும் சேக்கிழாரையும் இங்கே பொருத்தமாக எடுத்து காட்டுகிறார்கள். அசல் குடக மக்களை பார்ப்பதற்காக சென்றவர்கள் அழகான ஒரு திருமணத்தையும் பார்க்கிறார்கள். சைவ உணவு பழக்கம் உள்ளவர்களாதலால் விருந்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீரங்கலா என்ற இடத்தில் காவிரியின் சுய ரூபத்தை பார்க்கிறார்கள். அதுவரை வடக்கு நோக்கி வந்த நதி கிழக்கை நோக்கி திரும்புகிறது. அது தமிழகத்தில் பாயும் காவிரியை நினைவூட்டுகிறது. அத்தியாயம் 5, அணி நடை, இது காம்போவியே. குளிர்ந்த காற்று, உயரமான பாலத்தின் கீழ் காவிரி சலசலத்து ராமநாதன் ஆலயத்தின் முதுகை தழுவிக்கொண்டு ஓடி வருகிறாள். வெள்ளி நீர் கூட்டம், நதி, கோயில், இயற்கை வனப்பு, ஓசைகள் அற்ற பெருவெளி எல்லாம் சேர்ந்து முந்தைய காலம் ஒன்றுக்கு திரும்பி போன மயக்கத்தை கொடுக்கிறது. இந்த ராமநாதபுரம் கர்நாடகத்தில் உள்ளது. இந்தியாவின் மொத்த கிராம அமைதியையும் இங்கே காணலாம் என்று இந்த இரட்டையர் கூறுகிறார்கள். இப்பயணத்தில் இவர்கள் சந்திக்கும் ஒரு சிறுவன் மிகவும் சுவாரஸ்யமானவன். அத்தியாயம் 6, ஆறு தாண்டும். பஹாரி, பஹாரி என்ற ஹிந்துஸ்தானி ராகம் நினைவில் வருகிறது. ஆதி காலத்து மலைவாழ் மக்களின் ராகம் இன்று வரையும் நிலவி வருகிறது. அப்படித்தான் செட்டியாரை சந்திக்கிறார்கள். கந்தாமரம் என்ற மரத்தில் இருந்து அருமையான வாசனை வருகிறது. அது என்ன வாசனை? மல்லிகையா, முல்லையா? இயற்கையின் வாசனை, அவ்வளவுதான். கன்னட சக்ரா, அது 10 முறை சுற்றியதோ 11 முறை சுற்றியதோ, ஆனால் பாறைகளில் தாவி குதித்து ஏறி இறங்கி தனிமையில் இவர்கள் மிகவும் அனுபவித்திருக்கிறார்கள். மேகத்தாட்டு, இன்றும் நம்மளை வாட்டும் மேகத்தாட்டு. பாறைகள் சில இடங்களில் லேசான நீலம், லேசான சிகப்பு, சில இடங்களில் இவர்கள் வர்ணனை அவ்வளவு இலக்கிய தளமாக இருக்கிறது. யானையின் உள்ளங்காலை நிமிர்த்து வைத்தார் போல அந்த கலரில் காட்டப்படக்கூடிய பாறைகள் என்று எழுதியிருப்பது அப்படி நெகிழ வைத்து அந்த இடத்தை விட்டு நகரவே மனதில்லாமல் செய்துவிட்டது. மனிதர்களை விட அந்தந்த சீமைகளின் மாடுகள் தான் அந்த சீமையின் அடையாளம் என்றும் இந்த இடத்தில் சொல்கிறார்கள். அத்தியாயம் 7, புகை தரும் புனல், தோடி ராகம். ஆரம்பத்தில் கனகா, சுஜோதி என்ற நதிகளையும், பின்னர் ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தம், கபினி, சிம்சா, லோகபாவனி, ஸ்வர்ணாவதி போன்ற நதிகளையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு மைசூர் ராஜ்யத்தை செழிக்க செய்துவிட்டு காவேரி தமிழ்நாட்டை நோக்கி விரைந்து வருகிறாள். அவளை ஒகேனக்கலில் பார்க்கும் ஆவலில் இவர்களும் போகிறார்கள். வரும் வழியில் பொன்னாகரத்தில் சந்தை காட்சியை பார்க்கிறார்கள். நதி ஓடும் இடங்களில் எல்லாம் பல புராண கதைகள், பல இடங்களில் அகஸ்தியருக்கு ஆலயங்கள் இருக்கின்றன, ராமாயணம் சம்பந்தப்பட்ட புராதான செய்திகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றன. ஒகேனக்கலில் ஆடி 18 ஐப்பசி முழு நிலவு நாள் என்றும் பொதுமக்கள் வந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே சித்தர்கள் அது புண்ணிய ஸ்தலமாக சொல்லியிருக்க கூடும் என்று இவர்கள் எழுதுகிறார்கள். பரிசலில் பயணித்ததும் மன்னார்குடி மாவி பரிமாறிய நல் உணவும் கள்ளிச்சுட்டு காஃபியும் நமக்கும் நாவில் நீர் ஊடுகிறது. அத்தியாயம் 8, பொன்னி வளம், கல்யாணி. இந்த ராக ஆலாபரையில் இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க தோன்றும். இதுவரை பார்த்த இடங்களில் விட்டு போன இடங்களை பற்றிய நினைவும் ஏக்கமும் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திட்டை பார்க்கவில்லையே, பறவைகளை பார்க்கவில்லையே என்று ஒவ்வொருத்தருக்கு மனத்தாங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? சேர்வராயன் மலைகளில் மஞ்சவாடி கடவாயில் உற்பத்தி ஆகும் சிற்றாறு திருமணி முத்தாறு. இந்த இடத்தில் வரலாற்று செய்தியையும் இதிகாச செய்திகளையும் இணைத்து சொல்கிறார்கள். அங்கே அந்த அம்மனுக்கு ஒரு கோதுமை வடிவிலான
ஆனால் மிகப்பெரிய முத்து அந்த திருமணி முத்தாரில் கிடைத்திருக்கிறது. சேலம் நகரில் சேர்வராயன் மலையிலிருந்து வரக்கூடிய திருமணி முத்தாரில் இருந்து கல்யாணி மங்களராகும் என்பதால் இவர்கள் சென்னை திரும்பியதும் நண்பர் ஸ்ரீனிவாசன் சௌக்கியமாக பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்ற செய்தியும் தெரிகிறது. கல்யாணி மங்களமானவள் தான். அத்தியாயம் 9 புது புகார். அசாவேரி சாரி வதலின ஈ காவேரி சுடேரே. இந்த அருமையான அசாவேரி ராகத்தை நிச்சயமாக தேஜாதான் பாடியிருக்க கூடும். காவிரியின் வனப்பை அழகை வர்ணனை செய்து அவள் பஞ்சநதீஸ்வரரை பார்க்க வரும் அழகை தியாகராஜ சுவாமிகள் பாட வேண்டும். அதை இவர்கள் எழுத்தில் தேனாய் நாம் பருக வேண்டும். அதற்கு நாம் கொஞ்சமாவது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உகந்த காட்டின் அடர்த்தியாக கண்ணகி சிலையை பார்த்து இதை ஒழுங்காக ஒரு நல்ல ஸ்தபதியை கொண்டு செய்திருக்க கூடாதா என்று இயங்குகிறார்கள். இவர்கள் நினைவில் தமிழக வரலாறு, அரசர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், ஞானிகள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஆதீனங்கள், நூல் நிலையங்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. வாயூரநாதர் கோயிலில் அபயாம்பிகை மீது தீட்சிதர் பாடிய பாடல், வள்ளலார் கோயில் கோபாலகிருஷ்ண பாரதியின் பாடல், மீனவ பெண்ணை பார்த்து கண்ணகியை நினைவு கூறல், மணிப்பல்லவ தீவிற்கு சென்று திரும்புவதற்குள் மணிமேகலை இழந்த புகார் துறைமுகம். அத்தியாயம் 10 கொள்ளிடம் தாண்டி வசந்தா. வரலாறு சம அந்தஸ்துள்ள பலரையும் நினைவு கூர்ந்தாலும் நம் மனம் ஒருவரை சற்று குறைவாகத்தான் நினைவில் வைத்திருக்கிறதோ என்று அயர்கிறோம். ராஜராஜ சோழனை எல்லோரும் கொண்டாடுகிறோம். ராஜேந்திர சோழன் நினைவின் மறதி அடுக்குகளில் போய்விட்டவன். கங்கை கொண்ட சோழபுரத்தை அமைத்தவன், செயற்கையாக ஏரியை உருவாக்கியவன். இந்த கட்டுரையில் ஊன்றி படிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், தஞ்சை பெரிய கோயில் ஆண் அம்சங்கள் நிறைந்து விளங்குவதும், கங்கை கொண்ட சோழபுரத்தின் உட்புற எழில்கள் பெண் அம்சம் கொண்டு நிறைந்து விளங்குவதும் இவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அடுத்த முறை போய் பார்க்கும் போதே இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் பார்க்க வேண்டும். கொள்ளிடத்தின் குறுக்கே கீழனை கட்டப்படும் போது இந்த கோயிலின் மதிலை பெயர்த்து அந்த கற்களை எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய வரலாற்று ஆர்வம் இவ்வளவுதான். அத்தியாயம் 11 இசை வெள்ளம் சண்முகப்பிரியா. நமக்கெல்லாம் கஞ்சனூர் நெசவை பற்றி தெரியுமா? கஞ்சனூர் துகிலே என்று ஒன்றை பற்றி எழுதுகிறார்கள் கரதத்த சிவாச்சாரியார், திருவிசை நல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள், விகடகவி ராமசுவாமி சாஸ்திரி, சதாசிவ பிரம்மேந்திரர். சதாசிவ பிரம்மேந்திரர் பற்றி உருகி உருகி அவருடைய அத்வைத்த ஞானத்தை பற்றி, மக்களுக்காக அவர் செய்ததை பற்றி, நெரூரில் அவருடைய சமாதியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இங்கே கொஞ்சம் நான் ஒன்றே ஒன்றை அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் பஞ்சம் வறட்சி வந்தபோது அப்பொழுது அரசாண்டு கொண்டிருந்த தொண்டைமான் நெரூராரில் சதாசிவ பிரம்மேந்திரரை அணுகுகிறார். அவர் வந்து திருக்கோகன்னத்தில் பரகதாம்பாள் சந்நிதியில் தூங்கா விளக்கு ஒன்றை ஏற்றிவை பஞ்சம் போய்விடும் என்று சொல்ல இன்றளவும் அது தொடர்கிறது. சதாசிவ பிரம்மேந்திரர் நினைக்கும் போது அவருடைய அருமையான எளிமையான பாடல்கள் மனதில் வந்து கொண்டே இருக்கும். மகாமக குலத்தை சுற்றி கோவிந்த பதீட்சிதர் கட்டிய 16 மணிமண்டபங்களை சொல்கிறார்கள். திருவையாறு, திருப்பழனம், வேங்கடமகி போன்ற பெரிய நாம் மதிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் சொல்கிறார்கள். அத்தியாயம் 12 கழனி நாடு, அமிர்த வர்ஷினி. கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லனை தமிழனின் பொறியியல் நுட்பங்களுக்கும் சாமர்த்தியங்களுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு. கண்ணப்பாடி அணையையும் வேற்றூர் அணையையும் தடுத்து நிறுத்தி பின்னர் அனுமதிக்கும் அளவை மட்டுமே கொண்டு ஓடிவரும் காவிரியின் தோற்றத்தை கண்டபோது, கரிகாலம் கட்டிய போது கல்லணை எப்படி இருந்திருக்கும், காவிரி எப்படி இருந்திருக்கும் என்று நம்மால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அகண்ட காவேரியாக ஸ்ரீரங்கத்தை நெருங்குகிறாள். தன்னிடமிருந்து பிரிந்த புள்ளிடத்துடன் பின்னர் சேர்கிறாள். இப்பகுதியில் நீர்ப்பாசனத்திற்காக வெண்ணாறு, வெட்டாறு, ரெகுலேட்டர்ஸ், தண்ணீர் வடிகால் அமைப்புகள் எல்லாம் சொல்பவர்கள்
சிலப்பதிகாரத்தில் சொல்லும் நம் நரசையா குறிப்பிட்ட உழவர் ஓதையை பற்றியும் சொல்கிறார்கள். அத்தியாயம் 13 நீலாம்பரி 6:2 சங்க நூல்களிலும் சிலப்பதிகாரத்திலும் காவிரியை பற்றி காணப்படும் குறிப்புகளை அலசி ஆராய்கிறார் ஒரு நண்பர். திருச்சி மலைக்கோட்டை அதன் மேலேயே ஏறி பார்க்கும் அற்புதம், மாத்ருபூதேஸ்வரர் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் அற்புதம், திருச்சியில் அவர்கள் சந்தித்த சடகோபன், அவரிடம் இருந்த மணி ஐயர் ரெக்கார்டுகள், அந்த சங்கீத ஞானம், திருப்பராய்க்குறை விஜயம், அங்கே நடைபெறும் தொழில், மாணவர் ஒழுக்கம், அமைதி, ஸ்ரீரங்கத்து கோயில் சிறப்பு, திருவானைக்காவில் இவர்கள் உருகி உருகி எழுதிய விதம் நம்மை அசைத்து விடுகிறது. நம்மையும் அறியாமல் ஆய் மயக்கத்திற்கு சென்று விடுகிறோம். அத்தியாயம் 14 அகண்டம் சங்கராபரணம். பெருகமணியை தாண்டி இவர்கள் சந்திக்கும் அகண்ட காவேரி, முக்கொம்பு திட்டு, அதன் வனப்பு, மீண்டும் கான கலாதரர் மணியையர் பற்றிய பேச்சு, கோபாலகிருஷ்ண பாரதி சோகராகமான முகாயில் கோபாவேசத்துடன் எழுதிய பாடல், மத்தியம கால நிலையில் ரத்னாச்சல பாடல் தீட்சிதர் எழுதியது, கடலை காண இயலாமல் அமராவதி காவிரியுடனே கலந்துவிடும் அற்புதம். அத்தியாயம் 15 காணிக்கை தன்யாசி. அமராவதி காவிரி சங்கமம் இயற்கையாகவே அமைந்த எல்லை பிரதேசம். கரூர் சேரராட்சியில் ஒரு முக்கிய நிலையமாக விளங்கியது. தென்னகத்தில் எங்கெங்கோ தொலைவில் எல்லாம் குழுமியும் தொடர்ச்சியாகவும் தனிப்பட்டும் நின்று காவல் புரியும் மலைகளுக்கு இடையே உற்பத்தியாகும் பல நதிகள் காவிரியை தேடியே விரைந்து ஓடி வரும் ரகசியத்தை அமராவதி இவர்களிடம் சொல்லிவிட்டாளாம். கொடுமுடி போகிறார்கள். கொடுமுடி என்றவுடன் நமக்கு ஒரு இனிமையான குரல், கம்பீரமான குரல் ஞாபகம் வரும். அந்த கொடுமுடியில் கோவில் அழகா, அந்த காவிரி அழகா, KP சுந்தராம்பாள் பாடிய பாடல்கள் தான் அழகா, அதை நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம். இந்த இடத்தில் முக்கியமான ஒன்றை பதிவு செய்கிறார்கள். நம்முடைய முனிவர்கள் வெறும் வரட்டு தவசிகள் அல்ல. அவர்கள் இயற்கையுடன் இணைந்து பல செயற்கையான விஷயங்களையும் கண்டறிந்திருக்கிறார்கள். அகஸ்தியர் நிலத்தை கண்டறிந்தார், விஸ்வாமித்திரர் செயற்கையாக பொருளை படைத்தார். எனவே இதை, இந்த வரலாறுகளை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு காவி உடை கொடுத்து ஜபதவ மாலையுடன் ஆசிரமம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இன்டைரக்டாக சொல்கிறார்கள். அத்தியாயம் 16 நிறைவு மத்தியமாவதி. ஹரித்வாரில் சமவெளியில் இறங்கிய காவிரி கங்கை எப்படி தோன்றுமோ அதை போல் புகலூரில் காவிரி தோன்றுகிறாள். இவர்கள் பவானியில் சங்கமேஸ்வரர் ஆலயம் பார்க்கிறார்கள், ஜமுக்காலம் ஆகுகிறார்கள். கார் ரிப்பேர் ஆனதால் மேட்டூருக்கு பஸ்ஸில் போய் திரும்புகிறார்கள். அப்படி திரும்பி இவர்கள் பேசாமல் விடுதிற்கு போயிருக்கலாம் அல்லவா? அதை விட்டுவிட்டு ஒரு சினிமா பார்க்க போகிறார்கள். அந்த சினிமாவை பார்க்கவே முடியவில்லை, தலைவலியில் விடுதி திரும்பி விடுகிறார்கள். ஆனால் விடுதி திரும்பிய பிறகு ஒரு இலக்கிய சர்ச்சை சுடர் விடுகிறது. சுடர் இலை நெடுவே நெடுவேல் குன்றம் எங்கு இருக்கிறது? அது சுருளிமலையா, திருச்செங்கோடா? இதை தெரிந்து கொள்ள நூலை படியுங்கள். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இலக்கிய சர்ச்சை அது. அத்தியாயம் 17 ஆலாவணை ஹிந்தோளம். ஜோடர்பாளையம் போகிறார்கள். பனைமரத்தை விட்டு குறுக்கே போடப்பட்ட பாதை. இவர்களுக்கு கூடாங்கல் பொறுக்கும் ஆசை வந்துவிட்டது. மிக மிக நயமான கற்களை எடுத்து எடுத்து ஆற்றிலேயே போடுகிறார்கள். கரும்பு பூக்களின் வெண் பட்டு கொண்டைகளை பார்த்து கொண்டே சிலிர்த்து கொண்டே பயணம் திரு இங்கோய் மலையை அடைகிறது. திரு இங்கோய் மலையை பற்றியும் அகஸ்தியர் பற்றியும் அவர்கள் அளவிற்கு என்னால் சொல்லவே முடியாது, நூலில் படிக்க வேண்டும். கடைசி அத்தியாயம் பல்லவி. அத்தியாயம் 18 பல்லவி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனந்த பைரவி. ஆற்றுக்கு அக்கறையில் தொலைவில் ரத்னகிரி, இடது பக்கம் அடிவானத்தில் திருச்சி மலைக்கோட்டை, வலது பக்கத்தில் கொல்லிமலை. வைர கற்கள் பதித்த ஆபரணம் போல் காலை இளம் வெயிலில் காவேரி ஜொலிக்கிறாள். குணசீலத்தை தவிர்த்து விடுகிறார்கள். வரகூரின் கிருஷ்ண பக்தியை அபாரமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு கிளை நதியோடும் போய் பார்க்க வேண்டும் என்றால் நாயன்மாராக, ஆழ்வாராக, பண்டாரமாக, அல்லது குறைந்த பட்சம் ஒரு கிப்பியாகவாவது இருக்க வேண்டுமாம். இங்கே அருமையான ஒரு ஓடப்பாடல் ஒரு பாட்டி பாடுகிறார். எனக்கு மரப்பொசுவில்
கல்யாண கச்சேரி செய்த கோபாலி ஞாபகம் வந்தார். சென்னை வரும் காவிரியை பற்றியும் காவிரி நீர் பங்கீடு பற்றியும் இவர்கள் இந்த நூலுக்காக தகவல் எடுத்துக்கொண்ட நூல்களை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள். நதியின் சிறப்பை அதன் வழி நடந்ததை சொல்லும் நூலில் வரலாறு, இசை, தமிழ் நம்முடனே வருகிறது. நினைந்து நினைந்து உருகி உருகி உடன் பயணிக்க வேண்டிய அற்புதமான நூல். கொஞ்சம் நேரம் அதிகமாகி விட்டது, மன்னிக்கவும். பொறுமையாக கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கு பெற்ற அனைவருமே மிக சிறப்பாக பேசினார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி பானுமதி. இப்ப வந்து நான் வந்து பேச போறேன். இது வந்து புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிச்ச போது எப்படி ஒரு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப வந்து நான் வந்து மனசுல இருந்து அதை பேச முடியாது. புத்தகத்தை முழுசா படிச்சு அந்த புத்தகத்துல இருந்து எதுவும் படிக்க முடியாது. அதனால வந்து நான் கை படிச்சுட்டே படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர்ல புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கேன், கை படிச்சுட்டே இருக்கேன். அப்படி ஆனா அது புத்தகத்தை முடிக்கவே முடியல அதனால அவ்வளவு சீக்கிரமா. இன்னைக்குதான் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இதை ஒரு வழியா முடிச்சேன் அந்த புத்தகத்தை. எனக்கு முக்கியமா அந்த புத்தகத்துல என்ன தெரியுது, எந்த சிட்டி எழுதியிருக்காரு, எந்த ஜானகி எழுதியிருக்காரு, அதுதான் எனக்கு பெரிய யோசனையா இருக்கும். ஜானகிராம் எப்படி இந்த புத்தகத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினாங்க, இதுல சிட்டியோட எழுத்தது, ஜானகிரோட எழுத்ததுன்னு அதை கடைசியில என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. கடைசி பகுதியில வந்து ஜானகிராம் எழுதியிருக்காரு, முதல் பகுதியில வந்து சிட்டி எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ரெண்டு பேரும் மாறி மாறி எழுதிப்பாங்க. அப்புறம் வந்து முதல்ல அவங்க வந்து என்ன இந்த பயண டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையா இல்லையான்னு தெரியல. ஒரு பயண நூல் எழுதும் போது எவ்வளவு நாள் ஒரு பயணம் செஞ்சாங்க, அன்பர் டீட்டெயில்ஸ் இது எழுதணுமா தெரியல, அது இதுல எழுதப்படலை. அப்புறம் வந்து முதல்ல அவங்க பெங்களூர் போறாங்க, பெங்களூர்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்கும். அதை நான் ஒரு வரிசைப்படுத்தினேன், இந்த பெங்களூர் போறதை வந்து ஒரு வரிசைப்படுத்தினேன். அதுவே வந்து ஒரு அதாவது இது 15 பக்கம் எழுதியிருக்கேன் நான் இந்த புக்கு, இது இந்த பத்தி குறிப்பு வந்து 15 பக்கம் எழுதி. இந்த 15 பக்கம் படிச்சா வந்து நிச்சயமா வந்து எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்க கேட்கறதுக்கு. வெறும இந்த டீட்டெயில்ஸ் ஒண்டி சொல்றேன் நான். சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து போறாங்க அவங்க. அது எத்தனை அதை ஒண்டி நீங்க இப்ப கேட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு அயற்சி வந்துடும். நான் அயற்சி இல்லாம சொல்றேன் நான். போகிற வழியில் பாயம் பள்ளி, சென்னையிலிருந்து போகிற வழியில் பாயம் பள்ளி தொல்பொருள் ஆராய்ச்சி, அப்புறம் கொள்ளைய காலம், சிவசமுத்திரம், பார் சுற்றி, ககன சுற்றி, இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு என் பேரு. இந்த புத்தகத்துல படிக்கும் போது இது மாதிரி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. இரண்டு நீர்வீழ்ச்சிகள் ஆக, சோமேஸ்வர ஆலயம், ஜெகன் மோகன ரங்கநாதர் ஆலயம், சோமநாதபுரம், மாதவ மந்திரி கட்டை என்ற அணைக்கட்டு, தலைக்காடு, கீர்த்தி நாராயணசாமி என்ற கோயில், திருமூக்கூடல், ஸ்ரீரங்கப்பட்டினம், கிருஷ்ணராஜ சாகரம், பெல்லிகிரி, மெர்காரா சித்தாப்பூர் வழியாக, கொடகு நாடு, பாகமண்டலம், ஈராஜாபேட்டை, நாப்பேக்குழு, குஷால், பெத்திரி, மைசூர், சாத்தனூர், அர்காவிதி, கனகாபுரம், கிருஷ்ணாபுரம். இது வந்து பெங்களூர்ல இருந்து அவர் வந்து எல்லா இடத்துக்கும் போறது வந்து சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்த ட்ரிப் வந்து மெட்ராஸ்ல இருந்து அவங்க திருப்பியும் காவிரி பூம்பட்டினம் வழியாக வராங்க, பூம்புகாருக்கு வந்து அப்படி போயிடறாங்க. இப்ப வந்து இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் ஒண்டி நான் சொல்றேன். அதாவது முழுக்க படிச்சாக்க நிறைய நேரம் ஆயிடும், அதாவது சில விஷயங்கள் ஒண்டி அப்பப்ப சில விஷயங்கள் ஒண்டி சொல்லிட்டு போயிடுறேன், முடிச்சுக்கிறேன். அதாவது முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறேன், காவேரி வெறும் ஆறு மட்டுமல்ல, அது கரையில் வாழும் மக்களின் பண்பை விளக்கும் வரலாற்று ஓவியம் என்ற உண்மை தெரிய தெரிய அவர்கள் மேற்கொண்ட பொறுப்பு சாதாரணமானது அல்ல என்ற உணர்வு சிறிது தயக்கத்தையும் அளித்தது அப்படின்னு சொல்றாரு. மயிலாடுதுறையில ஒரு கைகாட்டி மரம் பார்க்கிறார்கள், கைகாட்டியை பார்க்கிறார்கள். கோவலன் கண்ணகியும் சென்ற சுவட்டில் புகாரில் இருந்து மதுரை வரை நடந்தே செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது அவங்களுக்கு. அப்புறம் இந்த இடத்துல நிறைய புராண கதைகள்லாம் சொல்றாங்க அதுல. அப்புறம் நிறைய அதான் தலைவரலாறு, இந்த எல்லா கோவிலையும் பற்றி விவரிக்கிறாங்க. அந்த காவிரி ஒட்டினாப்புல இருக்கிற எல்லா கோவில்களையும் இவங்க விவரிச்சுருக்காங்க. ஒரு புராண கதையில வந்து ஒரு விஷயத்த ஒன்றி சொல்றாங்க, அதாவது கீர்த்தி நாராயணசாமி கோவிலை பத்தி சொல்றாங்க. அந்த கீர்த்தி நாராயணசுவாமி கோவிலில் மணல் குன்றுகள் இடையே ஒரு பள்ளத்தில் புதைந்திருப்பதை கண்டார்கள். அது எப்படி மணலில் புதைந்திருக்கோங்கிறது என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல, படிக்கிறேன் நான். அவ்வளவுதான். 17 நூற்றாண்டின் ஆரம்பத்தில் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி திருமலை ராஜா என்பவர் ஒரு கொடிய நோய்க்கு உட்பட்டு இருந்ததால் தலைக்காட்டிற்கு வந்து வைத்தீஸ்வரர் கோவிலை வழிபட்டு சிகிச்சை கேட்கிறார். அவருடைய மனைவி ரங்கம்மாள் என்பவர் அவரை பார்ப்பதற்காக ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு தலைக்காடு வந்தார்.
வரும்போது ஸ்ரீரங்கப்பட்டண நிர்வாகத்தை மைசூர் மன்னரிடம் ஒப்படைத்திருந்தார். ரங்கம்மாளிடமிருந்த மிகுந்த மதிப்பற்ற பூக்குச்சி ஒன்றை கவர்ந்து கொள்ள மைசூர் மன்னர் திட்டமிட்டார். தம்முடைய சூழ்ச்சியை படிக்காமல் போனதும் அவர் தலைக்காட்டின் மீது படையெடுத்து வந்தார். போரில் திருமலை ராஜா இறந்து விட்டதும் பத்தினி ராணி ரங்கம்மாள் காவேரிக்கு விரைந்து தன்னுடைய விலை உயர்ந்த மூக்குச்சியை நீரில் எரிந்துவிட்டு தானும் மூழ்கி உயிர் நீத்தார். தலைக்காட்டுக்கு அக்கறையில் உள்ள மாலங்கி என்ற இடத்தில் அவர் காவேரியில் மூழ்கிய போது தனக்கு நேர்ந்த துன்பத்தை வெளியிடும் வகையில் ஒரு சாபம் விட்டுகிறார். அந்த சாபம், தலைக்காடு முழுவதும் மண் மூடி போகட்டும், மாலங்கி ஒரு சுழல் துணையாகட்டும், மைசூர் மன்னர்களுக்கு சந்ததி இல்லாமல் போகட்டும் என்பதுதான் தலைக்காட்டு சாபத்தின் சொற்கள். இது இப்பவும் வந்து இது மாதிரிதான் இருக்கு. இந்த மலர் சூழ்ந்து மலர் குன்றுகளிடையேதான் இந்த இடம் இருக்கு, அதை வந்து சரி பண்ண முடியல. அப்புறம் வந்து திப்பு சுல்தானை பத்தி எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம், அதாவது ரொம்ப ஆச்சரியமான தகவல் எல்லாம் சொல்றது. அதாவது ஒரு இடத்துல இவங்க வண்டியில போயிட்டு இருப்பாங்க, கார்ல போயிட்டு இருப்பாங்க, காரை நிறுத்துவாங்க எல்லாரும், நம்மளை வரவேற்கதான் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க அவங்க எல்லாம் கார்ல. ஆனா அவங்க வந்து காவே, அதாவது அந்த ஊசி காலரா ஊசி போடுறதுக்காக ரெடியா இருப்பாங்க அவங்க. காலரா ஊசி போடுறவங்களுக்கு இங்க ஒரே இந்த இடத்துல காலரா நோய் வந்து பரவி இருக்கு, அதாவது நீங்க போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு டிரைவர்கிட்ட வந்து உடனே கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறாங்க. இது மாதிரி ஒரு சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய அந்த இதுல இருக்கு, புராண கதைகள் இருக்கு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ரொம்ப விவரங்களா இருக்கு. இந்த அணையை பத்திலாம் பேசும்போது நிறைய விவரங்களை சொல்றாங்க, அந்த அணை எப்படி கட்டப்பட்டிருக்கு என்னங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்படுறதையும் சொல்றாங்க. நடுவு நடுவுல நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் வருது, காப்பித்தான் அவங்க எல்லாருக்கும் போறது, அப்புறம் வந்து ஒரு சினிமா பாக்குறது, இது மாதிரி விஷயங்கள் நடுவு நடுவுல வருது. ஆனா இது வந்து ரொம்ப அற்புதமான நூல், ஒரு தடவை வண்டி பார்க்க படிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு தடவையும் படிச்சு நம்ம அதாவது இது படிக்கணும் தோன்றது. இது இதுதான் நான் பயனூர்கள்லாம் பொதுவா நான் படிக்க மாட்டேன், ஏன்னா என்னடா இது பயனூர்கள்லாம் போர் அடிக்க மாதிரி தோணும் எனக்கு. என்னன்னா கொஞ்சம் படிப்பேன், ஏதாவது ஒரு பயனூர்ல இருந்து பாதி கொஞ்ச நேரம் படிச்சா, சில பக்கங்கள் படிச்சால இது போர் அடிச்சு மாதிரி மூடி வச்சுருவேன். ஆனா இந்த புத்தகம் வந்து படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, திருப்பி இன்னொரு தடவை படிக்கணும் போலதான் தோன்றது. நிறைய விஷயங்கள் இது வந்து படிக்க படித்தானே அது அதுக்குள்ளதான் இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் நம்ம மூளையில வந்து அத்தனையும் ஏற்றுக்க முடியாது என்று தோணுது. இந்த புத்தகத்தை பத்தி ஒரு 15 பக்கங்கள் எழுதியிருக்கேன், நான் எல்லையாவது பப்ளிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நன்றி. லட்சுமி பையன் தான் சொல்றேன். சீனிவாசம் நமஸ்காரம், குட் ஈவினிங், வெரி ஹாப்பி டு பி அட்டெண்டிங் திஸ் ப்ரோக்ராம், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த புக்கு வந்து அப்பா அம்மா வந்து அவளை தூண்டி எழுத வைக்கிறது டைமில் நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு இதை பற்றி ஒரே ஒரு ரெக்கலேஷன்னாக்க, என் அப்பா வந்து ஒரு ட்ராவல் புக் கிளப்னு ஒரு புக் கிளப்பில் மெம்பராக இருந்தார். அது நிறைய புக்ஸ் வரும், இந்த ட்ராவல் புக்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏதோ ஒரு ரெண்டு ட்ராவல் புக்ஸ் படித்தார். அது படித்ததுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது, அம்மா அவன் படிக்க சொன்னான். ஒன் வாஸ் கோயிங் அபவுட் ஐ டோன்ட் நோ ஹூ இட் வாஸ், மிசிசிப்பி ரிவர் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவங்க. இன்னொன்று வந்து டேன்யூப் ரிவரில் தே ட்ராவல் இது வந்தது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம காவேரியை பற்றி ஒரு தமிழ் ஒரு புக்கு வேண்டாமா வேண்டாமான்னு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தா. எப்போ தெரில சடனாக ஒரு நாளைக்கு சிட்டி மாமாட்ட பேசிட்டு தே ஜஸ்ட் பிக்ட் அப் ஆன் திஸ் ஐடியா, சிட்டி மாமாவையும் ஜானகிராம் மாமாவையும் சேர்த்து வச்சு எழுத வச்சு விடணுன்ட்டு. அதுக்கப்புறம் சிட்டி மாமா தான் நினைக்கிறேன் அந்த இன்னொரு டைமென்ஷன் ஆட் பண்ணார், கலாசாகர் ராஜகோபால் மாமாவை இன்க்ளூட் பண்ணால் அவருடைய ஸ்கெச்சஸ் போட்டாக்க அது ஹீல் ப்ராபப்ளி பிரிங் தீஸ் திங்ஸ், ஒரு விஷுவல் இதுவும் கம்யூனிகேஷன் இருக்கும், நாட் ஜஸ்ட் ரிட்டன் வேர்ட் பட் ஆல்சோ விஷுவலி கேன் பி டன்ட்டு. ஸோ அது பண்ணி தூண்டித்தான் அது பண்ணிதான் என்னுடைய ரெக்கலெக்ஷன். அதுக்கு மேலே எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, ஏன்னா நான் ரொம்ப சின்ன பையன் இப்போ. பட் இட் வாஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் தம். அதனால தான் மச் லேட்டர் அது வந்து இங்கிலீஷில் அப்பாவே டிரான்ஸ்லேட் பண்ணி இது கிருஷ்ணமூர்த்தி சார், அவங்க சீனோட அப்பா டிரான்ஸ்லேட்டட் நடந்தாய் வாழி காவேரி இன்டு இங்கிலீஷ் எட்டர்னல் காவேரின்னு புக் இருக்கு, புக் இருக்கு. ஆமா, அண்ட் ஐ ஹவ் நவ் ரீப்ரிண்டட் இட், ரீபப்ளிஷ் இட். இதுல ஒரு சின்ன ஹிஸ்டரி என்னன்னா,
1970 ஆண்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு நடந்தாய் வாழி காவேரி. இன்னைக்கு 50 வருஷம் ஆகுது, 50 வருஷம் முடிஞ்சு 51 ஆகுது. அது ஒரு மெயின் ஸ்டோன். அப்புறம் இன்னைக்கு எங்க அப்பா சிட்டியோட 15வது நினைவு தினம், 15th. அது 50 இது 15th. ஆக்சுவலி இட் இஸ் கோயிங் டு பி ஃபாலோட் 28ஆம் தேதி. என்ன தமிழ் இலக்கிய கலோக்கையிலா சொன்ன இலக்கிய உலகின் சூப்பர் ஸ்டார் பி ஜானகிராமன் அம்மாவர்களோட 100வது விழா. இன்ஃபேக்ட் உமா வந்து அந்த 28th, நான் இப்போ ஒரு கேப் கொடுக்குறேன், 28th மீட்டிங் பத்தி ஒரு வார்த்தை சொல்லி அப்புறம் நினைக்கிறேன். ஒரு மீட்டிங் இருக்குல்ல 28ஆம் தேதி, அத சொல்லுங்க எல்லாரும். ஒண்ணும் இல்ல, அதான் தீஜாவோட சென்டினரி இயர் அன்னைக்கு முடியறது. அத ஒட்டி கனடால இருக்கிற ஒரு அட்மைரர் அகில் சாம்பசிவன்ட்டு, அவர் வந்து அகிலன்னுட்டு பேரு, அவரும் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கார், அக மறுபடியும் ஜூம் கூட்டம் தான். அதுல வந்து இந்த முத்தாய்ப்பா ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னுட்டு அவருடைய ஆசை. அதுல வந்து நாங்களும் கல்யாணராமன், நான், மற்றபடி இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேர் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சென்டினரி இயர்ல எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது என்னன்னாக்க, நேரடியா பல மீட்டிங்கள் நாங்க நினைச்சோம், ஆனா அதெல்லாம் கரோனாவால நடத்த முடியல. ஆனா பல ஜூம் கூட்டங்கள், பல இன்டர்வியூஸ் பல பேர் எழுதியிருக்காங்க. அதுவும் இப்ப கல்யாணராமன் வந்து ஒரு தொகுப்பு கொண்டு வந்திருக்கார், அதுல தங்க ஜெயராமனும் எழுதியிருக்கார். அதுல வந்து 93 பேர், 100க்கு மேல கட்டுரைகளை எழுதி ஜானகி ராமம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை கொண்டு வந்து அத வந்து முக்கியமந்திரி ஸ்டாலின் கையால வெளியிட்டு கூட பண்ணியிருக்கார். அதுவும் எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயமா இந்த சென்டினரி இயர் ஆண்டு நிறைவு வந்து ரொம்ப சந்தோஷ காரியம்னுட்டு தோன்றது. ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல். எனக்கு நன்றி ரொம்ப ஜாஸ்தியா எனக்கு ஃபீல் பண்றேன்னாக்க, ஒரு எழுத்தாளர் வந்து அவருடைய வாசகர்களுக்கு தான் சொந்தம், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் சொந்தம் இல்லை. நானும் ஒரு வாசகி தான், ஆனா அவங்களுக்கு வந்து வாசகர்கள் தான் அவர் மேல ஒரு சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரு நிஜமான எழுத்தாளர்னா அவதான் அதை கொண்டாடணும். அத மாதிரி கல்யாணராமன் எடுத்துக்கொண்ட முயற்சியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்ப அடுத்தது கடைசியாக வந்து சுந்தர் இது வேணுகோபாலன். ரொம்ப விளையாட்டா ஆரம்பிச்சவர் நடந்தாய் வாழி காவேரி பொறுத்த மட்டும் அழகிய சிங்கரோட நான் அப்பப்ப பேசிட்டு இருப்பேன். அவர் ரொம்ப வருஷமா தெரியும், விருட்சம்னு கிட்டத்தட்ட 600 ஆண்டா நடத்தின்னு இருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்ச அவருக்கும் எனக்கும் வேற காமன் கிரவுண்ட்ஸும் உண்டு. நான் பேங்க்ல வேலை பார்த்திருக்கேன், அவரும் இந்தியன் பேங்க்ல வேலை பார்த்திருக்காரு. அப்படி ஒரு தான் நான் இந்த மாதிரி சொன்னேன், 23ஆம் தேதி அப்பாவோட இது வரப்போறது. சப்சிக்வெண்ட்லி 28ஆம் தேதி வந்து ஜானகிராம் மாமாவோட இது வருதுன்னு உடனே அப்படின்னா காவேரியை பத்தி ஒரு மீட்டிங் வச்சிடலாமே அப்படின்னாரு அவர் ரொம்ப கேஷுவலா. அது என்னன்னா, இன்னைக்கு வந்து த ட்ரீம் கம்ஸ் ட்ரூ, அதுல ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் என்னன்னா, சீனு இஸ் வித் அஸ். அவத்துல தான் எல்லாமே காவேரியை பத்தின ப்ராஜெக்ட் இது எல்லாமே நடந்தது. இன்னொரு சமாச்சாரம், இவ நம்ம நர்சையா சார் அவரோட கடலோடி வந்து அந்த டைட்டிலேயே வந்த ஒரு புக்கு, காவேரியை தொடர்ந்து வாசகர் வட்டத்துல போட்டதுதான் கடலோடி. வாசகர் வட்டம் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்ச ஒரு ப்ராஜெக்டு இடிக்கி. ஹிஸ்டாரிக்கலா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடங்கிய வாசகர் வட்டம் புக் வெஞ்சர் என்ற இந்த புக் கிளப் கான்செப்ட். ரிகார்டிங் இது வந்து நடந்தாய் வாழி காவேரி வந்து சிட்டி ஜானகிராமன் எழுதியிருக்காங்க. சிட்டியோட பார்த்தெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஜோக், ஃபார் யூ டு என்ஜாய். அப்பாவுக்கு எழுத்துலாம் ரொம்ப டாக்டர் மாதிரி, நான் எழுதியிருக்கேன் அப்பா டிக்டேட் பண்ணி நான் தான் எழுதியிருக்கேன். அப்புறம் எழுத்து நல்லா இருக்கும். லைட்டர் ஆனா
சொன்ன மாதிரி அதுவும் இன்னைக்கு நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், உமாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், குழந்தையில இருந்த அவ குழந்தை அதுல இருந்த ரொம்ப பிரமாதமா பேசுதான் உமா. இன்னைக்கு நரசையா இஸ் த ரைட் பர்சன், அவரை நான் தங்க் பண்றது டூ மச் காத்துக்கொள்ளே எனையோ அவர் தங்க் பண்ண வேண்டியது ஆஸ் அ ரைட்டர் ஆஸ் அவர் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு. அண்ட் சீனு வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் தங்க ஜெயராமன் சார் இன்னும் அப்படியே இல்ல ஆழ்ந்து போயிருக்காரு அவர், அப்படியே அதுக்குள்ளே முத்து குளிச்ச மாதிரி பேசினார் அவர். மேடம் பானுமதி அப்பா என்ன மியூசிக் இதை வச்சு முடிக்கிறதுக்கே மனசில்லை, நான் இப்ப பேசி முடிக்க போறல, அழகிய சிங்கருக்கு ஒரு வார்னிங். ஆனால் வந்திருக்கிற எல்லாருக்கும் இல்ல முக்கியமா ஐ ஷுட் பி அலவுட் டு தேங்க் மிஸ்டர் பசுபதி சார் ஃப்ரம் கனடா. அவரால் தான் நிறைய சமாச்சாரங்கள் நம்மளுக்கு சின்ன சின்ன சமாச்சாரம் பெரிய பெரிய சமாச்சாரம்லாம் கிடைக்கிறது. நம்ம வந்து வி ஆர் மார்ச்சிங் அஹெட் ஃபார் த ஜானகிராமன் மாமா சென்டினரி. சப்சிக்வெண்ட்லி இந்த டீம் கிரிக்கெட் டீம் மாதிரி கோலியோட கிரிக்கெட் லெவல் மாதிரி நம்மளும் எல்லாம் சேர்ந்து ரசிகர்கள் இது பண்ணோம். இன்னியத்த மீட்டிங்கை பொறுத்தவரையும் நான் வந்து அழகிய சிங்கருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபார் மேக்கிங் இட் ரியாலிட்டி. சீனு வந்ததுக்கு நரசையா, தங்க ஜெயராமன் சார், பானுமதி சார், அப்கோர்ஸ் உமா டு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். வி ஷுட் மீட் மோர் லைக் திஸ். குவிகம் அண்ட் அழகிய சிங்கர் அவளுக்கு வந்து நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவ்வளோ தூரத்துக்கு வெளியில் கொண்டு வந்ததுக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட பர்சனல் இது அந்த டே ஆஃப் லைஃப் ஃபாதர் இஸ் 15th ஆனிவர்சரி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ தேங்க் யூ. கூட்டம் முடிந்தது. Only thing, one more thing, just a word, just a word. One word. Okay. வாசகர் வட்டத்தோட சக்சஸ்க்கு எல்லாமே the idea behind it, the brains behind it was Chitti Mama. அப்பாவோட அம்மாவோட ட்ரீம்ஸ் வந்து they came true, it was thanks to Chitti Mama. சீனா by the way உங்காத்த கை குத்தல் அரிசி நான் மறக்கவே இல்லை. நிறைய சமாச்சாரம் சத்யா கண்ணன் எல்லாம். ஆமா வாசகர் ஓட்டம் புக்ஸ் இருக்கு, எங்க அப்பா விட்டுட்டு போனது நான் பத்திரமா வச்சிருக்கேன் சொல்லுங்க. நீங்க பாத்துக்கோங்க. நரசையா சாரோட கடலோடி கூட இருக்கு. கடலோடி கூட இருக்கு. 40-45 வருஷம் முன்னாடி அத படிச்சது எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. பாம்பே தானேல இருக்கேன் சார். பரவாயில்ல, பாம்பே தானேல இருக்கேன். என்ன சந்தோஷம் ஒரு தடவை மாமா சொன்னார், தமிழ்ல இப்ப ஞானபீட அவார்டுக்கு ரெண்டு பேர் தான் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு. அதாவது ஜானகிராமனும் நம்ம இவர் வாங்கினாரு அவர் அவர் ஜெயகாந்தனுக்கு கிடைச்ச உடனே நான் ஜெயகாந்தனுக்கு போன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி சிட்டி மாமா சொல்லி இருக்காருன்னு. What he told me shocked me actually. உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை பத்தி, ஜெயகாந்தன் பத்தி யார் பத்தி சொன்னாலும் அவர் பாட்டுல தொடச்சிட்டு போயிடுவார். பட் இ சைட் அப்படின்னா நான் சிட்டியை மீட் பண்ணுமே, நீங்க கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டாரு ராம. வேணுவுக்கு தெரியும் நல்லா. சோ உடனே நான் சொன்னேன் நம்ம வீட்டுக்கு வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு. ஜெயகாந்தன் கேம் டு மை ஹவுஸ், ஐ டுக் ஹிம் டு சிட்டி மாமா. ஐ எம் டெலிங் யூ, ஜெயகாந்தன் மெட் ஒன்லி ஒன் மேன் இன் ஹிஸ் ஹவுஸ்.
to take blessing from after getting this gnana petra word, that is only chitti, nobody else. Yongle nana therin jayagandar patti. So enga veetu unda nanda kootindu pona kootindu vandu thirumi enga veetu vandu appuram dhaan veetukku ponar nam subramani enna kootindu vandar venum yama iruka pesudra yama idha nanda oru chitti chinu sonna maari சிட்டி தான் முதல்ல இந்த ஊசு பேத்தினது அவர் தான் இந்த வாசகர் வட்டதுங்கிறது. பட் ஆனா லட்சுமி மாமியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கேஷுவலா நான் ஷிப் வந்து நான் ரெண்டாவது ஒரு ஷிப் செயல் பண்றப்போ நான் 68 நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருந்தேன். ஜெயகாந்தன் மீட்டிங் தான் இங்க தேவ 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 பாவனர் அப்ப வந்து கரெக்ட். அப்ப வந்து லட்சுமி மாமி என்ன கூப்பிட்டு சேனு சொன்னா, இது மாதிரி நாங்க ஒரு முப்படைகளை பற்றி ஒரு புக்கை எழுதணும்னு இருக்கோம், அதுக்கு நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா. நீதான் எழுதணும்னு சொன்னா, நீ தான் தான் என்ன கூப்பிடுவா. சோ நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி முப்படைகள்னு போடுறோம், அதுல மூணு பீப்புளை கூப்பிடுறோம், நேவில இருந்து நீங்க, ஆர்மில இருந்து ஒருத்தர், ஏர்போர்ஸ்ல இருந்து ஒருத்தர். பட் சப்சிக்வெண்ட்லி என்னாச்சுன்னு அவங்க கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரும் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. நீங்க தான் நீ தான் எழுதணும், கம்ப்ளீட் புக் நீ தான் எழுதணும்னாங்க அவங்க அம்மா. ஸோ நான் அப்போ திரும்பி கப்பலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டட் ரைட்டிங். அப்போ அதுக்கு நான் என்ன டைட்டில் வைக்கலான்னு எனக்கு தோணலை. நான் மட்டும் திரைக்கடல் ஓடியும்னு எழுதியிருந்தேன். அதை சிட்டி மாமா தான் ரெண்டு புக்கம் அடிச்சுட்டு ஜஸ்ட் கடல் ஓடினு வச்சு அதுக்கு போட்டேன். அது ரெண்டாவது விஷயம் பண்றதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணல. சோ வி ஹேவ் டன் இட் அண்ட் வி ஹேவ் டன் இட் அவ்வளவுதான். நர்சையா அப்பீத்தாங்கிறது அந்த புக் வாசகர் வட்டம் தானே போட்டது சின்ன எனக்கு நீங்க தான் கடலோடி நரசையாவான்னு கேட்டாருன்னு. ஆமான்னு, நீங்க தான் நரசையா என்கிற எழுத்தாளர் கடலோடி ரெண்டாவது கேள்விட்டாரா? நீங்க சிட்டி சாரையும் அப்பாவையும் சந்திக்க வச்சது ஆனந்த விகடன்ல ஒரு பெரிய விஷயமா போட்டிருந்தாங்க. Best conducted and Subramaniam Sitaram ever. You're remembering all so much. Uma, thank you very much. எங்க அப்பா காலத்துல இருந்து சேர்த்து வச்ச புத்தகங்கள் வணக்கம். மிக அற்புதமான நிகழ்ச்சி. அதாவது இந்த புத்தகத்தை இன்னைக்கு சாயந்தரமா வாங்கணுங்கிற அளவுக்கு தோன்றக்கூடிய பேச்சு. இதுக்கெல்லாம் எங்களுக்கு முன்ன வாய்ப்பு கிடைக்கல. இது மாதிரி கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சித்துடன் முடிகிறது.